என்னமா புரியாம பேசுற வீட்டோட மாப்பிள்ளையா நாமளே கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட இதெல்லாம் போய் சொன்னா கோச்சிக்க மாட்டாங்களா எதுக்கு கோச்சுப்பாங்க ஏன் கோச்சுப்பாங்க நீங்க எதிலும் ஒரு கண்டிஷனா இல்லாதனால தான் உங்க தலை மேல ஏறி உட்கார்றாங்க சத்தமா பேசாதமா அவங்க காதுல விழுந்தா தப்பா நினைச்சுக்க போறானுங்க அப்பா அப்பா மடே என்னப்பா உங்க வீட்டுக்காரங்களை இன்னைக்கு ஒரு நாளைக்காவது 8 மணிக்குள்ள எழுப்பி அனுப்புங்க அவங்கள கடையில விட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியில போறேன் வரட்டுமா என்ன சொல்லிப்பா என்னக்கு அது 8 மணிக்குள்ள எழுந்திருச்சிருக்கீங்க அப்படி 8 மணிக்கு எழுந்திருக்கலனா சுடு தண்ணி காய வச்சு உங்க மூஞ்சில ஊத்துங்க நல்ல புருஷங்க நல்ல பொண்டாட்டிங்க தவா காட்டர்ம சவுண்ட் படுத்த மாதிரி படுத்து கிடக்குறத வெளியிருந்து பள்ளியும் கர்மா பூச்சி கொண்டு வந்து சாப்பாட்டுல போட்டுட்டு இப்ப கரெக்டா பண்ண சொல்றீங்களா
மீனை கலாட்டா பண்ணி வியாபாரத்தை கெடுத்து விடாங்க. ஒரு தடவை தெரியாம தவறு நடந்து போச்சு, மன்னிச்சிங்க. இனிமே அந்த தவறு நடக்காம நான் பாக்குறேன். என்னடா அது ஹோட்டல் நடத்தி தேவையெல்லாம் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்க, மூடிட்டு போடா. நீ ஹோட்டல விட்டு போற, ஹோட்டல விட்டு போ. என்ன மச்சா என்ன சொல்ற? என்ன அது என்னங்கறல? ஏயா ரப்பர் புளிய வச்சு வேணும் கலாட்டா பண்ணீங்களா? யாரையா நீங்க? யாரையா நீங்க? ஆமாடா கரெக்டா தான் பண்ண வந்தா. இப்போ என்ன பண்ணு? கரெக்டா பண்ணு. மச்சாரி அடிச்சியா நீ காடி? தேங்காய் சிதற மாதிரி ஜனங்க எல்லாம் சிதறி ஓடி வர்றாங்க. நம்ம ஆளுங்க குடுக்குற அடி எப்படி? அடி இல்ல, அது இடி. என்னது நம்ம ஆளு அடி வாங்கிட்டு வந்து கொள்றான்? இவன் கிடக்க சொத்த, இவன் கூட இன்னொத்த போனானே அவன் பெரிய பாக்ஸர். படுத்த இடத்துல 10 பேர் அடிப்பான் சகல. இன்னும் 100 பேர் அடிப்பான். இப்ப அடிப்பான் பாரு. காசை வாங்கிட்டு ஓடுறான் பாரு பரம்போக்கு. ஓடுறா நடக்கு மச்சான், ஓடுறா வந்திரப் போறான். ஏய் போடா வந்திரப் போறான். ஏண்டா சோம்பேறிகளா, அவன் அடிக்கிறதுக்காக ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இப்படி அடி வாங்கிட்டு ஓடி வர்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ ஏண்டா காமத்தான்னு சொன்னியே, சண்டை தெரிஞ்சவன் சொன்னியா? அண்ணா அவனுக்கு சண்டை தெரியும் எங்களுக்கு தெரியாது கண்ணா. பேசாதடா, பாயத்தாந்து பேசாதடா. ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து உங்க ரெண்டு பேரும் குழந்தை உரிவேடா. வந்தோம்னா ரெண்டு பேர் கரை இருக்காது. அதுக்காக அவங்க சாம்பார்ல பாச்ச பள்ளின்னு புடிச்சு போட்டு நம்ம ஹோட்டல் பேரை கெடுக்க பாப்பானுங்க. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க மட்டும் தடுக்கலன்னு வச்சீங்க, அவங்களை அங்கேயே கொலை பண்ணிருப்பேன். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. எங்கயாவது அவங்க என் கண்ணுல பட்டு அவங்கள உண்டுல நினைக்கிறீங்க? மறுபடியும் அடிச்சுக்க போறீங்க? மேடம் இந்த டேப்லெட்ஸ 3 டைம்ஸ் டெய்லி ஹஸ்பண்ட் கொடுங்க. சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க டாக்டர். வீட்டுக்கு போன உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு வெந்நீர் வச்சு உத்தரவு கொடுங்க. சரிங்க. என்ன நீங்க என்ன நீங்க டாக்டர் ரொம்ப தொல்லை பண்றீங்க, நீங்க சொல்லுங்க டாக்டர். ரொம்ப பெயினா இருந்துன்னு வச்சுக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட நேரா கிளினிக் வந்துருங்க. என்ன நீங்க அவங்களுக்கு போய் என்ன ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்ங்கறீங்க? வம்பல மாட்டிட்டீங்க போல இருக்க. ஏ அவங்க வைஃப் இல்லையா? இல்ல சார், என் முதலாளி அம்மா. முதலாளியா? ஐ அம் சாரி. நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தது உங்களுக்கு கட்டு போடும்போது அவங்க துடிச்சது வேதனை பட்டதெல்லாம் பார்த்த உடனே வைஃப் தப்பா நினைச்சிட்டேன். ஐ அம் சாரி. சாரி மேடம். நல்ல டாக்டர் ஆளப்போ. தப்பா நினைக்காதீங்க, டாக்டர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அவர்க்கா நான் மன்னிப்பு கேட்கிறேன். டாக்டரே சாரி சொல்லிட்டார்ல, அப்ப நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அதுக்கு இல்லீங்க டாக்டர், என்ன உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லும்போது நான் பேசாம இருந்தா நானு அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? அப்படி ஆசைப்பட்டா தப்பு இல்ல. என்னங்க நீங்க, நீங்க முதலாளி அம்மா நான் தொழிலாளி, நமக்குள்ள ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? ஐயோ ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாங்க, பேராசை இருக்க கூடாது. என்ன சொன்னீங்க? ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கவே கூடாது. ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கவே கூடாது. Bye.
கேட்டனர் வேல மரம் நீ தாவணி போட்ட சந்தன மரம் நீ வளையிற போது மூங்கில் மரம் வளையத்த பாட்டு வரும் தங்கச்சிக்கு பாக்குறதே பாக்குறீங்க நல்ல மாப்பிள்ளையா பாருங்கப்பா எங்களுக்கு கட்டி வச்ச மாதிரி வச்சிடாதீங்கப்பா நல்ல வேலையும் நாளுக்கா சம்பாதிக்கிறவனா பார்த்து கட்டி வைங்கப்பா மறுபடியும் கண்ணு தெரிஞ்சும் போய் கணத்துல விடுவனா நல்ல மாப்பிள்ளையா தான் பாப்பேன் ஏமா நம்ம கடையில புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கானே அதான் மாணிக்கா அது எப்படிமா அப்பா அப்பா தங்கமான புள்ளைப்பா அவரே நம்ம பாப்பா கட்டி வச்சிருங்கப்பா யாரையும் கேட்காதீங்கப்பா அப்படியே இடிச்சனா கல்யாணம் பண்ணிக்க பரவா அவ அவள ஒரு வார்த்தை கேட்க வரமா ஆமாமா அவளையும் தான் கேட்கணும் என்ன அவளையும் தான் கேட்கணும் எதுக்கெடுத்தாலும் தலைய தலைய ஆட்டு இத பாருங்கப்பா அவர் நம்ம ஹோட்டல்லே வேலை செய்யறதுனால அவரை கட்டிக்கிறதுக்கு இவ யோசனை பண்ணாலும் பண்ணுவா நீங்க எதுக்கு அவள ஒரு வார்த்தை கேட்டுருங்கப்பா என்னக்கா ஹோட்டல்ல வேலை செஞ்சா கல்யாணம் பண்ணிக் கூடாதா உங்க புருஷங்க மாதிரி சோம்பேறிகளா இல்லாம நல்ல உழைக்கிறவரா இருக்காரு அது போதாதா அப்புறம் என்னப்பா அவளுக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்றா உடனே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் ஆமாங்கப்பா பாப்பா என்ன சொன்னாலும் நல்ல யோசனை பண்ணி தான் சொல்லுவாங்கப்பா முடிச்சிருங்கப்பா முடிச்சிருங்கப்பா அம்மா பேசி முடிச்சிடுவோம்மா உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே பண்ணுங்கப்பா பேசி முடிச்சிரு ஆனா அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிப்பாரான்னு தான் யோசிக்க அதான் ஏற்கனவே ரெண்டு சனின வீட்டோட வச்சுக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிறேல அப்புறம் மறுபடியும் எனக்கு வீட்டோட மாப்பிள அப்பாவுக்கு தெரியாதா அப்பா அவருக்கு நம்ம வீட்டோட பிரச்சனை எல்லாம் நல்லா தெரியும் நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்க சொன்னா அவர் கண்டிப்பா ஒத்துக்குவாரு நீங்க பேசி பாருங்கப்பா சரிம்மா இன்னைக்கே அவர்த்த பேசிடுறம்மா வீட்டோட மாப்பிளையாவா ஆமாப்பா என்னப்பா யோசிக்கிற வீட்டோட மாப்பிளையா வர்றத கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறியா ஐயோ நான் அப்படி நினைக்கலீங்க சின்ன வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான் என்ன படிக்க வைக்கிறதுக்காக களை வெட்டி கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு என்ன ஆளாக்கியிருக்காங்க எனக்கா கஷ்டப்பட்ட எங்க அம்மா கடைசி வரைக்கும் என் கூட இருந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இங்க ஒரு வீடு எடுத்து கிராமத்துல இருந்த எங்க அம்மாவை இங்க கொண்டாந்து நான் தங்க வச்சிருக்கேன் இந்த நிலைமையில அவங்கள நான் தனியா விட்டுட்டு உங்க வீட்டுக்கு நான் வீட்டோட மாப்பிள்ளையா வரணுங்கிறீங்களே நிச்சயமா அது நடக்காது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தம்பி பெத்த தாய கடைசி வரைக்கும் கூட வச்சு காப்பாத்தன்னு சொல்றியே உன் நல்ல மனசை நான் பாராட்டுறேன் ஓ ஸ்தானத்துல நான் இருந்தா கூட நானும் அதுதான் சொல்லுவேன் இருந்தாலும் என் பிரச்சனை என்னங்கறத உங்ககிட்ட சொல்றேன்
அத கேட்டுட்டு நீ என்ன முடிவு பண்ணாலும் பண்ணு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அவன் படிச்சு பெரிய ஆளாயி எனக்கு ஒத்தாசையா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. சேராதவங்களோட சேர்ந்து தண்ணி போட்டுக்கிட்டு தினம் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தான். ஏன்டா இப்படி செய்யறேன்னு கேட்டேன். ஒரு அப்ப இதை கேட்க கூடாதா? ஆனா அவன் அவசரப்பட்டு என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்னையும் கத்தியால குத்திட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அப்படிங்க अनाथ आर्थम இதெல்லாம் மனசுல வச்சிட்டு தான் நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா கூட இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களும் நம்ம கூட வந்துட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும். அவங்களுக்கு என்ன தனியா சமைக்க போறா? நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. அவசரம் ஒண்ணு இல்ல. ஒரு வாரம் டைம் இருந்தாலும் எடுத்துங்க. ஐயா கொஞ்சம் உட்காருங்க. நான் வந்தறேன். ராஜா நீ வா வா. யாப்பா அவர் அவ்வளவு தூரம் சொல்றாரு. ஏன் யோசிக்கிற? நல்ல இடம்ப்பா. நான் தான அவர் சொல்ற மாதிரி அங்க வந்தறேன். அப்புறம் என்ன? நீங்க வரத பத்தி ஒண்ணு இல்லம்மா. அங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் நடந்துச்சுனா அப்படி ஒண்ணும் நடக்காதுப்பா. ஏன்னா அவரை பார்த்தா தங்கமான மனுஷனா தெரியும். நீ சரியா சொல்லு வா. ஐயா நான் அம்மாவும் பேசி ஒரு முடிவு எடுத்துறோம். என்ன சொல்லுங்க? நான் இங்க இருந்தனா அம்மாவுக்கு மட்டும் தான் உதவியா இருப்பேன். உங்க வீட்டுக்கு வந்தனா அம்மாவுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் உதவியா இருப்பேன். அதனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டோட மாப்பிளைய வரதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க உட்காருங்க. இங்க நல்ல பண ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. உட்காருங்க. முதலிரவா இருந்தாலும் நீங்க முதலாளிமா இல்லையா? அதான் நீங்க தான் முதல்ல உட்காரணும். அது கடையில. இங்க நான் உங்க பொண்டாட்டி. உட்காருங்க. ரொம்ப தா வெக்கப்படுறீங்க. உங்களை நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. வரட்டுவாளே இனிமே வீட்ல என்ன பண்ணுவாளோன்னு பயமா இருக்கா? சச்சா அதெல்லாம் இல்லங்க. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? ஓஹோ வீட்டோட மாப்பிளையா வந்துட்டோம். எல்லாரும் கேவலமா நினைப்பாங்க. இவங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு மாட்டிட்டமே நினைக்கிறீங்களா? ஐயோ என்னங்க நீங்க? நான் நினைக்க அதெல்லாம் நீங்களாவே சொல்றீங்க. அப்பா காதுல விழுந்தா தப்பா நினைக்க போறாரு. இத பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு கிடைச்சதே நான் பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். அது மட்டும் இல்லங்க இந்த வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வந்ததே பெருமையா நினைக்கிறேன். ரியலி? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேங்க. ஓ அண்ணே இந்த வீட்ல எங்க அக்கா புருஷங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரியும்ல? அவங்க வீட்டோட மாப்பிள்ளை வந்ததே ரொம்ப கேவலமா அடிமைத்தனமா நினைக்கறாங்க. அப்படியா? ரொம்ப தப்பாச்சிங்களே. ஏதோ பக்குவங்களா நடந்துக்கறாங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க இப்ப நீங்க ஒரு பொண்ணு. உங்களை மாதிரி பொண்ணுங்க கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போன உடனே புருஷனோட அவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தப்பன் பெரியப்ப மாமச்சன் பங்காளி எல்லாத்தையும் தான் குடும்பமா நினைச்சு அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி பெருமை சேர்க்கறது இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆம்பளை வீட்டோட மாப்பிள்ளையா போன உடனே அந்த குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு பெருமை சேர்க்க வேண்டியதானே? இது என்ன தப்பு? ஆம்பளைக்கு ஒரு நீதி, பொம்பளைக்கு ஒரு நீதியா? இத பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளையோ பொம்பளையோ எல்லாமே ஒண்ணுதான். ஆமா வெரி குட். நீங்க நல்ல உழைப்பாளின்னு நினைச்சேன். ஆனா நல்ல சிந்தனை உள்ளவரும் கூட. ஏங்க யார் நல்ல உழைப்பாளியோ அவங்க தான் நல்ல சிந்தனையாளரா இருக்க முடியும். ஓஹோ கை கொடுங்க. நல்ல புருஷனா எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஏய் ஊர தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் ஜமுனா. ஏ ஜமுனா உன்னையும் புரிஞ்சிக்கிட்டேன். கோபனையும் தெரிஞ்சிக்கிட்டேன் ராணி. ஏய் ராணி லுக்கு உடற ஸ்டைல பத்தியா என்ன? கட்டுன புருஷன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டமேங்கிற எகத்தாளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வேலைக்காரனை தூக்கி நிறுத்தினாலும் அவன் சிங்கமாக மாட்டான்.
உங்களை ஏன் அந்த கதவை தட்ட வேண்டாம் சொன்னோம் தெரியுமா? அங்க எங்க தங்கச்சிக்கு முதல் இரவு நடக்குது. என்னது? ஏ ரூம்ல அந்த வேலைக்காரனுக்கு முதல் இரவு நடக்குதா? அது ரொம்ப கேவலமாச்சே. ஏ உன் தங்கச்சி ரூம் இருக்கு, அங்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஐயோ, அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க. ஓ, ஆத்தாளுக்கு தனி ரூமா? யோ கஞ்சாமி, கஞ்சாமி, என்னப்பா இங்க சத்தம்? என்னது, இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருந்து வர்றாங்க, இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டா? யோ கஞ்சாமி, வாயாங்க வாயா. என்னடா மரியாதை இல்லாம சத்தம் போடுறீங்க? சத்தம் இல்ல, யுத்தம். யோ மாமனார், குஜராத் பூகம்பத்தை நீ டிவியில தான் பாத்திருப்ப, இப்ப இங்க நீ நேர்லயே பார்க்க போற மாதிரி இந்த வீடு இப்ப வெடிச்சு சிதற போகுது. ஏப்பா அப்படி கலாட்டா பண்ணீங்க? என்ன இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க பேச்ச கேட்காம ஓ பொண்ணு அந்த வேலைக்காரன் கட்டி கொடுத்ததோட இல்லாம எங்க சொந்த பெட்ரூம் அங்க போய் முதலிரவு நடத்துறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம்? இப்ப என்ன உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. வேணா இந்த ரூம்ல இருந்துங்க, இல்லனா அந்த ரூம்ல இருந்து. நோ நோ நோ, எங்களுக்கு எங்க பெட்ரூம் தான் வேணும். வேணா அவங்க முதலிரவ மொட்டை மாடியில வச்சுக்க சொல்லு. என்ன ஒண்ணு, அக்க பக்கத்துல நாலு பேர் ஃப்ரீயா பாப்பாங்க, பாத்துட்டு போட்டுமே. ஏப்பா இப்படி அசிங்கமா பேசுறீங்க? சம்பந்தமா என்ன நினைப்பாங்க? மாப்பிளையும் தப்ப நினைச்சுக்கோர்ல. நினைக்கட்டும், நினைக்கட்டும். அப்பதான் நீங்க யாரு, உங்க வண்டவாள என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களா? நோ நோ, கலாட்டா பண்ணணும்ங்கிறதுக்காகவே குடிச்சிட்டு வந்திருக்கேன். இத பாருங்க, ஒரு அளவுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன். சும்மா பேசிட்டே இருந்தீங்க. என்ன கிளமா, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போமா, மாப்ள கூட்டிட்டு போங்க. என்ன பா, அவங்க போய் பாருங்க. போமா, விடுங்க. சிஸ்டர் வா, இப்படி வா வா. நீ மட்டும் வா, உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஆஹா, இப்ப கரெக்ட். கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நீ மாப்பிளையா வர்றதுக்கு முன்னாடி மூத்த மாப்பிளைங்க எங்க ரெண்டு பேருக்கிட்ட நீ கன்சல்ட் பண்ணிருக்கணும். பண்ணல, பரவாயில்ல. இருந்தாலும் உன்னை பெருந்தன்மையோட மன்னிச்சு விட்டா. உன்னை எதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டு வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிற. அந்த ஆளுக்கு ஹோட்டல் வேலைக்கு ஒரு ஆள் வேணும். வெளியில இருந்து ஆள் வச்சா அவனுக்கு சம்பளம், போனஸ் துணிமணி அது இதுன்னு கொடுக்கணும். அதனால இது எதுவுமே கேட்காத ஒரு வேலைக்கார வேணும்னு தான் உன்னை மாப்பிள்ளையாக்கி இங்க கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆளுக்கு இன்னும் நாலு பொண்ணு இருந்துச்சுன்னா சர்வர், சப்ளையர், சமயக்காரன் எல்லாத்துக்கும் பொண்ணை கொடுத்து வீட்டோட மாப்பிளை ஆக்கியிருப்பான். சல்லி காசு செலவு பண்ணாம இந்த கிழமை ஓட்டல நடத்திருப்பான். அறிவாள் இங்கதான் இருக்கு, நீங்க அப்பாவுக்கு தெரியாதா? எங்க ஒரு ஸ்டெப் மேல வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா நடக்கும்? என்ன மாமா, அவங்கதான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க, நீங்களும் அவங்க போய் சண்டை போடுறீங்க, நல்லா இருக்கு. அந்த சோம்பேறி பயல்களை பத்தி உங்களுக்கு தெரியாது மாப்ள. அப்ப அப்ப இப்படி மிரட்டி வைக்கலன்னா கொஞ்சம் கூட அடங்க மாட்டாங்க. மாப்பிள்ள கூட்டிட்டு போ. மாப்ப தப்பா நினைச்சுக்காதீங்க, போங்க போங்க. மறுபடியும் இந்த மாதிரி தண்ணி தண்ணி போட்டுட்டு வந்து இங்க தகராறு பண்ணானுங்க, உங்க ரெண்டு பேரும் பிச்சு போடுவோம். பிச்சு போங்க. என்ன
ஒரு வாரி தண்ணி நல்லா தூக்க முடியாதா? இதுக்கு நீ வேணுமாக்க நான் தூக்கிறேன். பரவாயில்லைங்க. நீ விடுமா நான் தூக்கிறேன். சோப்பு கொடுக்க. பக்கெட் கொடுங்க. நம்ம கையில ரெண்டு ஸ்கூட்டர் இருக்கு மறந்துட்டியா? அத வித்தோம்னா ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். அத வச்சு வியாபாரம் பண்ணலாமே. கரெக்ட். ஆமா 40,000 வச்சு என்ன தொழில் பண்றது? ஆட்டோ ஆட்டோ வாங்கி ஓட்டலாமே. அது முடியாது. ரொம்ப கஷ்டமான வேலை சகல. சகல உழைக்காம அதிக முதலீடும் போடாம ஓகோன்னு வருமானம் வரணும். அந்த மாதிரி ஒரு தொழில் சொல்லு. உழைக்காம பைசா போடாம ஓஹோன்னு வருமானம் வரணும்னா சீட்டு கம்பெனி. கரெக்ட். 24 25 26 31 32 ஏழு பட்டுப்படவை 25 சாதா துணி டோட்டல் 32 எல்லாத்தையும் ஸ்பெஷல் வாஷ் பண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. ஏங்க எதுக்கு எல்லா துணியும் செலவிக்கு போடுறீங்க? மீனா கல்யாணத்துக்கு போட்ட துணிங்க எல்லாமே அழுக்காய் போச்சு. அதான் ட்ரை கிளீன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கு. பட்டுப்படவை ட்ரை கிளீனிங் போட்டீங்க சரி, மத்தது எல்லாத்தையும் நீங்களே துவைக்கலாம்ல. என்னடி மீனா நீ பேசுற? இந்த குழந்தைகளை வச்சுட்டு எப்படி இவ்வளவு துணி நாங்க துவைக்கிறது? உங்களால குழந்தைகளை பாத்துக்க முடியலன்னா உங்க வீட்டுக்காரங்களை பாத்துக்க சொல்லுங்க. ஆமா அப்படியே பாத்திரம் எடுத்துட்டு போறாங்க. உங்க வீட்டுக்காரங்க குழந்தைங்களை பாத்துக்கலனா அவங்க துணிங்களையாவது அவங்களே துவைச்சுக்க சொல்லுங்க. என்னடி இவா? ஏடி மீனா ஆம்பளை கிட்ட போய் எப்படி இது துணியெல்லாம் துவைக்க சொல்றது? ஆமா உங்க வீட்டுக்காரங்களை வீட்லயும் ஒரு வேலை செய்ய விடாதீங்க, வெளியிலயும் போய் நாலு காசு சம்பாதிக்கவும் சொல்லாதீங்க. மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் கெட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம். இத பாருப்பா அந்த பட்டு துணிங்களை மட்டும் எடுத்துட்டு போ, மத்ததெல்லாம் இங்கே துவைச்சுப்பாங்க. சரிங்கம்மா. துவைச்சா துவைங்க, இல்ல அப்படியே அழுக்க எடுத்து கட்டிக்கங்க. நாலு காசு சம்பாதிச்சதுன்னா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். கோயில் பிரசாதம் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். இனிமே உங்க தலையெழுத்தே மாற போகுது. உருப்படாத புருஷங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க தலையெழுத்து மாறாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? உங்களால எங்களுக்கும் சின்ன வகிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அவமானப்படுத்திட்டா? நீங்க பொறுப்பா இருந்து நாலு காசு சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? இனிமே நீங்க யாரும் அவமானப்படக்கூடாது, உங்களை அவமானப்படவும் விட மாட்டோம். அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம். இந்த இத எல்லாத்தையும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்க கையால எங்க கையில கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க தொழிலே ஆரம்பிப்போம். பூஜை ஆரம்பிப்போம். தொழில் நாங்க அமோகமா வரணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குல தெய்வமே பொண்டாட்டி கால விழுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க? மிகப்பெரிய சீட்டிங் கம்பெனி. இது சீட்டிங் கம்பெனி அது நம்ம ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு கடையை பார்த்தாச்சு. 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான். அந்த அட்வான்ஸ்க்காக தான் ஸ்கூட்டர் வித்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணும். ஸ்கூட்டரா வித்துட்டீங்களா? எங்களுக்கு இனிமே ஆடம்பரம் முக்கியம் இல்ல, தொழில் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அதை விட குடும்பம் தான் முக்கியம், மனைவி தான் முக்கியம். இது 40,000 ரூபாய் தானே இருக்கு, எப்படி 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க? இப்போதைக்கு இந்த 40 கொடுப்போம், மீதி அப்புறம் தர்றோம்னு கைய கால புடிச்சு கதறுவோம். ஒருவேளை அவங்க ஒத்துக்கலாம், வெளியே யார்ட்டையாவது கடன் கேட்டு பாப்போம். என்னடா சொல்ற? நாம ஹோட்டல் ஓனருடைய மாப்பிளைங்க, நாம போய் கடன் வேணும்னு கேட்டா நம்புவாங்களா? அதுக்காக பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிற நகையை கழட்டி கொடுங்கன்னு கேட்க முடியும்? எப்படி முடியும்? முடியாது. இது அவங்க ஏற்கனவே நம்மளால அவமானப்பட்டிருக்காங்க, மறுபடியும் அவங்கள நாம அவமானப்படுத்தலாமா? அந்த முருகன் தான் நமக்கு ஒரு வழியை காட்டணும். முருகா. ஏங்க? யாரு? முருகனா? இல்ல குஞ்சு இருங்க, இதோ வரேன். கொஞ்சம் வாடி வா. சகல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சக்சஸ். ஏங்க? இங்கதான் இருக்கோம். இந்தாங்க இத வச்சு பிசினஸ் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மனைவிகள் இல்ல, தெய்வங்கள். தெய்வம் எல்லாம் இருக்கட்டும், கம்பெனியை ஒழுங்கா நடத்தி தினம் கணக்கு வழக்கெல்லாம் எங்களுக்கு காட்டணும். அத பத்தி நீ கவலையே படாத, நாங்க கம்பெனி நடத்துறத பார்த்து உங்க ஒப்பேன், உன் தங்கச்சி புருஷன் அத்தனை பேர் மூக்கு மேல வரல வைக்கிறாங்களா இல்லையான்னு பார்.
நம்ம கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் தான் ஜமுனா ராணி சிட் ஃபண்ட். அஞ்சல நாங்க சொல்றோம் மீன பிடிக்க போறோம் அஞ்சல மீன பார்த்திருக்க அஞ்சல நாங்க சொல்றோம் மீன பிடிக்க போறோம் அஞ்சல துண்டு கொண்டு மீன் பிடிக்காங்க நாங்க துண்டில்லாம மீன் பிடி போனி தந்த அது ஜமுனா ராணி இனிங்க ஜல்சா தாண்டி வீட்டு பிஸ்னஸ் இல்ல நாங்க பிஸ்தா தாண்டி ஓ கட்டுரு 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 பாரு ஜனங்க குடுத்து நீ கிட்ட பிட்டமா தாண்டி கட்டு காஞ்சி புட்டு அது கம்மால குடி கும்மால குடி பழுத்து கட்டுரு தலைக்கறி சம்பால் விட்ட குட்டமெல்லாம் செஞ்சு போட்ட பட்டகறி ஐரமீனு ஐரமீனு ஐரமீன பாத்துருக்க அஞ்சல நாங்க சொல்றாமீன பிடிக்க போற அஞ்சல துண்டு போட்டு மீன் பொடி காம்பத்தங்க நாங்க துண்டு இல்லாம மீன் பொடி போனி தந்த எங்களுக்கு அஞ்சல நாங்க சொல்ற மீன் குடிக்க போறோம் அஞ்சல துண்டி போட்டு மீன் குடிப்பாங்க நாங்க துண்டில்லாம மீன் குடி போனி தந்த பரவாயில்ல கணசாமி, தீபாவளி கூட வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன் அதே மாதிரி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு சொல்லாதீங்க அண்ணாச்சி, என் சின்ன மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடையும் டெவலப் ஆச்சு, உங்க கடனையும் கொடுக்க முடிஞ்சது.
இது போக இந்த வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் லாபம். அடடே பரவாயில்லையே, நல்ல உழைப்பாளி மாப்பிளைய தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நஜே வாங்க. நஜே வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன பொட்டிங் ஏமா வரீங்க? ஏதாவது வெளியூர் போயிட்டு வரீங்களா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேங்க் வரைக்கும் போயிட்டு வரோம். பேங்கா? ஆமா நஜே, மாப்பிள நம்ம கடைக்கு பக்கத்துலயே ஸ்வீட் கடையும் ஐஸ்கிரீம் கடையும் ஆரம்பிக்க போறாங்க, அதுக்காக பேங்க்ல போய் பணம் எடுத்து வந்திருக்காங்க. பரவாயில்லையே, உங்களை உழைப்பாளின்னு நினைச்சேன், நல்ல பிசினஸ் மேனாவும் இருக்கிறீங்க. இந்த பாருங்க, நீங்க ஆரம்பிக்க போற தொழிலுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். ஏன்னா உங்க மாமனார் என்கிட்ட வாங்க பணத்தை பூரா திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப வேணா தேவைப்பட்டா நான் வாங்கிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்கும் போது சொந்த பணத்தை போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பத்திலே கடன் வாங்கிட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் கடன் நினைக்கிறதுல அக்கறை இருக்க. பரவாயில்லம்மா, ஒரு நல்ல நாணயமானவர் தான் புருஷனா தேர்ந்தெடுத்து. வீட்டுக்காரர் கண்ட கண்டா வீட்ல மாட்டிக்குவீங்களா? போய் கண்டறிங்க. என்னப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தோ இவரு கூட தான் வீட்டுக்கு வரும்போது வேஷ்டி செட்ட போட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்ப பொண்டாட்டிக்காக ஃபேண்ட் செட்ட போட்டுக்கலையா? அது மாதிரி தான் நாங்களும் எங்க ஹஸ்பண்டுக்காக இந்த டிரஸ் போட்டுக்கிட்டோம். இதுல என்ன தப்பு? நீங்களா எங்க ஊர் போறீங்க? எக்கடாவது கெட்டு போங்க. Darling, you don't worry. Take it easy. Come on. Come on. What, what? What a doubt? நாய் வச்சிருக்கீங்களே, விலைக்கு வாங்குனீங்களா? மிஸ்டர், இத நாயின்னு சொல்லாதீங்க. நாய் நாயின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்வாங்க? இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இது பேரு மியாக்கு, அது பேரு ஜியாக்கு. இஸ் 25000, அதாவது 25000 ரூபாய். ஒரு நாயோட விலை 25000 ரூபாய், இதனடி அநியாயமா இருக்குதே. சடா க்ளோஸ்ட் மவுத். நாங்க சாதாரண ஆள்ல 9 லட்சம் ரூபாய் கார்ல வந்து இறங்கி இருக்கிற விஐபிஸ். எங்க கிட்ட இந்த நாய் மட்டும் இல்லனா எந்த நாயும் எங்களை மதிக்காது. சகல நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி நாய் கார் எல்லாம் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்றீங்களே, சீட்டு பணம் போட்டவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? என்னங்க புரியாம பேசுறீங்க? வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்கறதா இருந்தா ஏன் இப்படி ஆடம்பரமா செலவு பண்ண போறாங்க? மொத்த பேருக்கும் பட்ட நாமம் போட போறாங்க. மேடம், you are talking too much. நாங்க ஒண்ணு உங்கள மாதிரி இட்லி கடை நடத்தல, டெக்கரேட் ஃபைனான்ஸ் கம்பெனிய ரோல் பண்றோம். எங்க கம்பெனிக்கு மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண தொகை எவ்வளவுன்னு தெரியுமா? அது மக்களுக்கே தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். 30 லட்சம். அது அப்படியே சினிமா கம்பெனிக்கு வட்டி கொடுத்துருக்கோம். அதன் மூலமா 15 லட்சம் ரூபாய் வட்டி மட்டும் வருது. அதுல இருந்து டக்குனு ஒரு 5 லட்சத்தை உருவுறோம். தீபாவளி அன்னைக்கு கஸ்டமர்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கலர் டிவி, கார், புடவைன்னு அன்பளிப்பா அள்ளி விடுறோம். அந்த பரிசை வழங்க போறது யாரும் தெரியுமா? கிரேட் ஐசோ ஐ ஐஸ்வர்யா ராய். வந்துருங்க வந்துருங்க. மாப்ள என்ன இந்த வெடி வெடிக்கிறானுங்க? விட்டா நம்ம கடையை வெடி வச்சு பொழுதுருவானுங்க போல இருக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களிடம் சீட்டு போட்ட மரியாதைக்குரிய வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ வந்து கொண்டிருக்கிறாரே துப்புரவு தொழிலாளி, வீடு வீடாக சென்று கக்கூஸ் கழுவும் முனியம்மா அவர்களுக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் கார் விழுந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் நமது சகோதரி முனியம்மா அவர்கள் காரில் சென்றுதான் கக்கூஸ் கழுவுவார்கள். உங்களுடைய பணத்தையும் பரிசு பொருட்களையும் இந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜமுனா ராணி அவர்கள் முன்னிலையில், உங்களது கனவு கன்னி பாம்பே குயின் ஐஸ்வர்யா ராய் அவர்களின் பொற்கரங்களால் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். என்னது, ஐஸ்வர்யா ராய் வரமாட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? உங்க பேச்ச நம்பித்தான ஐஸ்வர்யா ராய் கையால பரிசு கொடுக்கப்படும்னு ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். தெரு தெருவா போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஊட்டிருக்கோம். இப்ப திடீர்னு வரமாட்டாங்கன்னு சொன்னா எப்படிங்க? தம்பி, ஐஸ்வர்யா ராய் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னது உண்மைதான். அடுத்த வாரம் நம்ம ஷூட்டிங் நடக்கும், அப்படியே உங்க விழாவுக்கு அனுப்பி வைக்கலாம்னு தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. நான் என்னப்பா பண்ண முடியும் சார்? ஐஸ்வர்யா ராய் விஷயத்தை நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம் சார். நாங்க கொடுத்த 30 லட்சமும் அதுக்குரிய வட்டி தொகையும் நீ கொடுக்கறதா சொன்னீங்க, முதல்ல அதை கொடுங்க சார். என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? படத்தில் நடிச்ச ஹீரோயின் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்.
அப்புறம் எப்படி தம்பி பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நடக்கறதே வேற. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. நான் பல பேர்கிட்ட ஏமாந்திருக்கேன் தவிர யாரையும் ஏமாத்தினது இல்ல. கண்டிப்பா உங்க பணத்தை வட்டியை கூடுதலா போட்டு கொடுத்துறேன். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து 3 மாசம் பொறுத்துங்க. 3 மாசமா சார்? என்ன சார் சொல்றீங்க? இப்ப நான் பணத்தோட போகல, அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிச்சே கொன்றுவாங்க. வட்டி தான் கூடுதலா போட்டு தரேன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு தான் அனாவசியம் பயப்படுறேன்? தம்பி என்ன மன்னிச்சிருங்க, நான் பாம்பே போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். வந்து உங்க மேட்டரை கவனிச்சுக்கிறேன். வரேன் சார். கோச்சி அதிகம் ஐயா, உடனே சார். ஐயா பணம், ஐயா எங்க பணம்? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாடிக்கையாளர் பெருமக்களே, இன்று நடைபெற இருந்த மாபெரும் பரிசு குலுக்கலில் ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது மாற்றம். எப்பொழுதும் போல் இன்று காலை பம்பாயிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட 8 மணி விமானம் டமார் என்று டயர் வெடித்து பஞ்சர் ஆனதினால் அந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த உலக பேரழகி ஐஸ்வர்யா ராய் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. பொறுமை காக்கவும் பிளீஸ். ஐஸ்வர்யா ராய் இன்று வராவிட்டாலும் கண்டிப்பாக பொங்கலுக்கு வருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஐஸ்வர்யா ராய் எப்பொழுது வந்தாலும் அவரது கையாலேயே உங்களுக்கு பரிசு பொருள்களையும் பணத்தையும் வழங்குகிறோம் என்று உறுதியளித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். என்ன ஐஸ்வர்யா வரலனாலும் பரவாயில்ல, எங்க பணத்தையும் பரிசு பொருளையும் இப்பவே குடியா. பொதுமக்களே, நாங்க வாக்கு கொடுக்க மாட்டோம், அப்படி கொடுத்தால் அதை மீற மாட்டோம். ஐஸ்வர்யா ராய் வராமல் நீங்க தலையில நின்னாலும் சரி, நாங்க எதையும் கொடுக்க மாட்டோம். கொடுக்கவும் முடியாது. பணத்தை கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? இல்லையா, அவங்களால எப்படியா கொடுக்க முடியும்? ஏயா கொடுக்க முடியாது? உங்ககிட்ட வசூல் பண்ண பணத்தை எல்லாம் வெளியே கொடுத்து ஏமாந்துறீங்க. ஐயோ சகல ரவுண்ட் வீட்டு வைக்கிறாங்களே, பின்ன நாங்க பொண்ணு வீட்டு பாராட்டுவாங்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, தன்மணி அடிக்கிறாங்களே, வீட்டு போட்டவன் போனவன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. நீங்க கங்கா தாம்பு தானே? உயிரோட வருகிற, நீ செத்து போயிட்டியாக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த மச்சான். மச்சான் இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாம்பேல இருந்தேன், பெரிய ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் ஓனரா? ஐயா ஓனராவே இருந்தியா மச்சான்? ஆமா. ஐயோ மச்சான், நீ வீட்ல இருந்து பணத்தை திருடிட்டு ஓடுன, ஆனா நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தினாவன் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். இத சொல்றதுக்கு இதுவா நேரம்? இது மச்சான், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன oh,
மச்சான் அதை தங்கச்சி எதிரில் சொல்ல முடியாது மச்சான், கொஞ்சம் தனியா வா சொல்றேன். உங்க அப்பா ஒரு ஓட்டு வச்சிருக்காருல்ல, அதுல புதுசா ஒரு வேலைக்காரன் வந்து சேர்ந்தான், அதுக்கப்புறம் தான் எங்க வாழ்க்கையில விதியே விளையாட ஆரம்பிச்சது. அவன் உங்க மூணாவது தங்கச்ச மடக்கிக்கிட்டு சொத்தம் எல்லாம் வளைக்கிறதுக்கு திட்டம் போட்டான், அவன் அங்கே எதிர்த்தோம். அதையும் மீறி வீம்புக்கு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது மட்டும் இல்ல, அவனை தலைமையில தூக்கி வச்சு ஆடோ ஆடுனு ஆடினாரு. நாங்க யாரு? ஓ மச்சான், உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே மச்சான் எங்களுக்கும் ஓடுது. அதனால மாமா நீங்க பண்றது தப்பு, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம். அவ்வளவுதான், கேட்ட உடனே மாமாவும் அந்த கிராமத்தான சேர்ந்துகிட்டு எங்களை அடி அடின்னு அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. இவ்வளவு நடந்தோம், உங்க தங்கச்சிங்க ஏன்னு ஒரு வார்த்தை எங்களை பார்த்து கேட்கல. இதோ அண்ணா, அண்ணாச்சி வந்தாங்க. வந்துட்டம்மா. ஆ போடு போடு. ஏமா அந்த கோடியம் போடுறதா? எங்க வீட்டுக்கார பேண்ட் சட்டிக்கு என்ன கொடுப்பீங்க அத சொல்லுங்க. இதோ இந்த குடத்தோட நாலு பாத்திரமும் கொடுக்கறேன். இந்த ஒத்தா இல்லாத இந்த நாலு உருப்படி தானா? அதெல்லாம் முடியாது, எல்லாம் புது பேண்ட் சட்டைங்க. இந்த பாருங்க, எங்க வீட்டுக்காரங்க ஓடி போனதுனால இது முழு போடுறோம். வீட்டுக்கார ஓடி போனா நான் என்னமா பண்றது? இந்த பாக்கெட் சேர்த்து எடுத்துக்க. அண்ணா இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம், இன்னொரு பக்கெட் இன்னொரு குடம் கொடுத்தாதான் கொடுப்போம். என்னமா பேஜார் பண்ணினே? டே குறாத இவங்க அடிமட்ட ஓடி போனா ஒரு சின்ன லாபம், அந்த லாபம் கிடைச்சது என்ன தானே? கொஞ்ச நாளைக்கு இருந்த துணி இல்லாம தெரியட்டும். பாருங்க தெரியுமா? என்னுடைய மாப்பிள்ளு மறுபடியும் பையன் சாக்க வச்சுக்கிட்டு ரோச கட்ட பசங்க அவங்களை உங்களுக்கு தெரியாது மாப்பிள, அவங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கொலபடி பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களை வெளியில வைக்கிறதா நல்லது. டேய் மாமா சொன்னா கேளுங்க. வேணாம் மச்சான், இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு, இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். எழுந்து போறாங்க பாவம், இங்கே இருந்துட்டு போட்டு. மாப்பிள உங்களுக்கு தெரியாது, அவங்க இங்க இருந்தா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க ஏதாவது பண்ணா நான் பாத்துக்கிட்டு கூட காணும். என்னடி எல்லாம் ஓன் துணியா இருக்கு, என் துணி ஒண்ணு கூட காணும். எல்லாத்தையும் பாத்திரக்காரனுக்கு போட்டேன். பாத்திரக்காரனுக்கு போட்டியா? ஆமா, இனிமே வரவே மாட்டேன்னு ரோஷத்தோட வீட்டை விட்டு போனீங்க, இப்படி திடீர்னு வந்து நினைக்கிறேன் தெரியும். ஏய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், துணி எல்லாம் எடுத்து பாத்திரக்காரனுக்கு போட்டு தினாவட்டா பேசி போறியா? ஏய் உன்னை வச்சுக்கிறேன்டி. சரிங்களே
சகல சகல இன்ன ஒரு நாள் லேட்டா வந்திருந்தோம் என் பொண்டாட்டி என்னைய மாத்திருப்பா இரிய யமுனா யமுனா சீக்கிரம் வா சொல்லு நம்ம வீட்ல இல்லாத நேரத்துல என் துணியெல்லாம் எடுத்து என் பொண்டாட்டி பாத்திரக்காரனுக்கு போட்டா என்னது பாத்திரக்காரனுக்கு போட்டாவா என்ன அநியாயமா இருக்கு ஏன்னு கேட்டதுக்கு தானா வெட்ட பேசுறா அலாதையா அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் உன் பொண்டாட்டி அடக்கி வை அடக்கி வைன்னு நீ அடக்கல இப்ப அனுபவிக்கிற இங்க பாரு என் ஜமுனா இருக்கா நான் இல்லாத நேரத்துல பாத்திரக்காரனுக்கு என் துணியை போடுவாளா அப்படியே போட்டா தான் உயிரோட இருந்துருவாளா ஜம் நீ என்ன பண்ற நான் போட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வா அப்படியே பாவ நம்ம சகல அவருக்கு ஒரு செட் கொண்டு கொடுத்து அது வந்துங்க என்ன 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 சைஸ் சரியா இருக்காதும்ப அதெல்லாம் சகலங்களுக்குள்ள நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நீ போய் எடுத்துட்டு வா मापिंग என்ன இவங்க மாப்பிளையாமா பெரியவர் அவ மருமக சின்னவர் ஏ மருமக ஓஹோ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அண்ணே போற போக்க பார்த்தா இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க போல இருக்கு கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு நல்ல வீட்டுக்காரர் அமைஞ்சிருக்காரு அஞ்சு பொண்ண வெத்தாலும் ஒரு நல்லபடியா கட்டி கொடுப்பார் எங்களுக்கு தான் திறமை இல்லாதவங்களா வந்து அமைஞ்சிருக்கே இப்பவே எங்க அண்ணே அண்ணன் கிட்ட சம்பந்தம் வச்சிட்டாதா எங்களுக்கும் எங்க குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இல்ல நீ மாமா நான் கூட அந்த பெரிய பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்னமோ நினைச்சேன் மீனா விட ரொம்ப புத்திசாலிங்க மாப்ள என்ன மாமா கொஞ்சம் இருங்க நம்ம முத்து பாண்டி இருக்கானே அந்த அறிவு கெட்டவன் இன்னும் பிள்ளைங்களுக்கு காது குத்தாம வச்சிருக்கான் அதனால நம்ம குலதெய்வத்துக்கு முடியறக்கி காது குத்திடலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு நம்ம நல்ல விஷயம் தானே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்ப சரி ஏற்பாடு பண்ணுங்க சரி ஏற்பா பண்ணிறேன் மச்சான் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா அவட்ட சொல்லிட்டா போகுது என்ன வேணானே சொல்லப் போறா என்ன இருந்தாலும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய நீங்க தானே ஏற்பாடு பண்ணுங்க மாப்ள சரி ஏற்பா பண்ணிறேன் டே மச்சானே வந்துட்டாரே டேய் முத்துபாடி என்னப்பா உன் புள்ளங்களுக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வச்சு காது குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன்டா அப்ப இதெல்லாம் போய் கிட்ட சொல்லிக்கிட்டு தரலமா நீங்க பண்ணுங்கப்பா மாப்ள நான் சொல்லல நீங்க ஏற்பாடு பண்ணுங்க சரி மாப்ள அது மட்டும் இல்ல நம்ம ஜோசியர்க்கு உடனே போன் பண்ணி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்ல சொல்லுங்க சரி மாமா அதோட இதுக்கு எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா காலையில மொத்தமா கொடுத்துறேன் சரியா ஆட்டு மாமா வரேன் டேய் முத்துபாடி நம்ம மாப்ள இருக்கற ரச்சின மாப்ள அவட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பா செஞ்சு முடிப்பாரு நீ போனதுக்கு அப்புறம் உன் ஸ்தானத்துல இருந்து கடையில இருந்து குடும்பம் வரைக்கும் கரெக்ட்டா பாத்துக்கிட்டதே அவர்தான்டா என்னங்க இங்க வாங்க என்ன ஒரு சைஸ கூப்பிடுறாளுங்க ஒருவேளை பணத்தை பார்த்து கூப்பிடுறாளுங்களோ மறைச்சு வை என்ன நீ जिंगला 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 जिंगला
மாதம் இன்று ஒட்டிக்கொள்ள காலம் ஒன்று உண்டானே உண்டாச்சுடா புதுமழை போல் பார்த்ததுக்கே புதுவாசம் வந்தாச்சுடா தைதரும் சீர்வரிசை உன் கையில் நாளை உண்டு வாங்கிருந்தா என்ன பண்ண சொல்ற இப்ப கடை ரெடி பண்ணும்ல அவசரத்துக்கு வாங்குற தப்பு இல்ல நீ போய் போன் பண்ணு போ ஹலோ மிஸ்டர் கொஞ்சம் இப்படி வா ஓஹோ நல்லா இருக்கிற கடையை ஏன் இப்படி பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க கேக்குறோம்ல சொல்லு ஊரு பூரா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களே கடை அதை அடைக்கிறதுக்காக மூஞ்சியும் மகர கட்டையும் பாரு வேலைய பாருங்க பாத்தியா மச்சான் உன் தங்கச்சி மனசை எப்படி மாத்திருக்கான் பாத்தியா இவங்க கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மச்சான் நேத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன் கடை இடிச்சு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க மச்சான் ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஸ்வீட் கடையும் ஐஸ்கிரீம் கடையும் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்வீட் கடையா ஸ்வீட் கடையில அப்படி என்ன பெரிய லாபம் கிடைச்சிர போகுது என்ன பெருசா கிடைச்சிர போகுது ஊசி போன 2 லட்டும் உருகுன ஐஸும் கிடைக்கும் மிஸ்டர் உங்கள்ட்ட நான் பேசல வாய் மூடிட்டு இருக்கேன் மச்சான் பின்ன நல்லா டெவலப் ஆகும் இப்ப ஆரம்பத்துல ரெண்டு கடையும் சேர்ந்து லாபம் மாசம் ஒரு 10000 ரூபாய் கிடைக்கும் மச்சான் சொந்த இடத்துல 5 லட்சம் ரூபாய் போட்டு 10000 எடுக்கிறது பிசினஸ் கிடையாது தட்ஸ் நாட் பிசினஸ் 1 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுக்கணும் That is business. மச்சாம் உனக்கு ஒரு நல்ல பிசினஸ் பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன் ஓகே இப்போ இதுக்கு இந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க மீனா கொஞ்சம் தள்ளுமா எதுக்குங்க சொல்றேன் வெளியே ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல எவ்வளவு ஆண்டிக்கு பீடா எல்லாம் சேர்த்து ஒரு 5000 மச்சான் ரவுண்டா ஒரு 10000 கொடுத்துரு மச்சான் அண்ணே இது கடை செலவுக்காக வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிங்க ஹலோ உங்க அப்பா கிட்ட கேக்குறதுக்கு எங்க மச்சானுக்கு தெரியாது அதிக பிரசிங் தனம் டூ மச் ஷட் அப் ஏயா பேசிட்டு இருக்கோம்ல அது நடுவுல பொந்து குழப்பிக்கிட்டு இத பாரு மீனா பணத்தை என்ன பண்ணனும் எப்படி செலவு செய்யணும்னு உங்க அண்ணனுக்கு தெரியும் ஹோட்டல்ல நான் பாத்துக்கறேன் நீ வீட்டு கிளம்பு அண்ணே நான் இல்லனா ஹோட்டல் எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாது இல்ல பாம்பேல இத விட பாம்பேல அவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்தின மச்சானுக்கு இந்த ஹோட்டல பாத்துக்க தெரியாதா இதெல்லாம் இவருக்கு ஜுஜுபி யோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சரி இத பாரு மீனா இது நாலு பேர் வந்து போற இடம் இங்க பொம்பள இருந்தா சரியிருக்காது நீ வீட்டு கிளம்பு அண்ணே நீங்க கண்டவங்க பேச்சு வீட்டு கிளம்புன்னு சொல்றல கிளம்பு பேசாம கிளம்பு அண்ணே போ வாய் மூடிட்டு ஹலோ அப்படியே வீட்ல சுடு தண்ணி வைக்கிறதுக்காக கத்துக்க நீ உட்கார் மச்சான் சேர்ல உட்கார் உன் வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் துப்பாக்கில இருந்து வர்ற குண்டு மாதிரி அந்த கிராமத்தானுக்கு வேலை தெரியாதுன்னு ஒரு குண்டை போட்டேன் அப்ப அவன் காலி தங்கச்சிய வீட்டுக்கு போன ஒரு குண்டை போட்டேன் இங்க இவ காலி இதே டைப்ல வீட்ல ஒரு குண்டை போட்டேன்னா உங்க அப்பன் காலி என்னையே ஹோட்டல் பக்கம் வரவேணாம்னு சொல்லணும் மா அவனை இங்கே இருந்து நீயே பொறுப்பா கடையை பாத்துக்கணும் சொன்னல அதனால பொம்பளை பிள்ளை நீ எதுக்கு கடைக்கு வரணும்னு சொல்லிருப்பா ஆமா
வந்ததுல இருந்து கண்டபடி செலவு பண்றவர் தான் ஹோட்டல நல்லா பாத்துக்குவாரு. உங்க அண்ணன பத்தி அறிவிடதமா அந்த மாதிரி பேசாத. அவன் முன்ன மாதிரி இல்ல. பாம்பே போய் பெரிய ஆளா இருக்கான். இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பண்ண மாட்டான். இந்த கூட இருக்கங்கள ரெண்டு சோம்பேறி மாப்பிளைங்க. அவங்க ஏதாவது தூண்டி விட்டு பணம் கேட்டுப்பானுங்க. அவங்களுக்கா எடுத்து கொடுத்துப்பான். ஏனமா பெருசு படுத்துறீங்க? மாப்ள பையன் சொல்லிட்டானே நீங்க ஏதும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி மாமா. அவ வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு கேட்டு நம்ம புதுக்கடை வைக்கிற விஷயமா முடிவெடுப்போம். என்ன சரியா? என்ன சரி மாமா? உங்களுக்கு பிசினஸே பண்ண தெரியல. நீங்க முட்டாளன்னு எங்க அண்ணன் சொன்னால அந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொன்னதனால அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் மூடி மறைச்ச எப்படி தெரியும்? இத பார். ரொம்ப நாள் கழிச்சு உங்க அண்ணன் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஏதா சொல்லி பிரச்சனை ஆயி உங்க அப்பா மனசு கஷ்டப்பட கூடாது இல்லையா? அதுக்காக பொறுப்பு இல்லாம அவர் என்ன செஞ்சாலும் பாத்துட்டு பேசாம இருக்க சொல்றீங்களா? உங்க அப்பாவுக்காக உங்க அண்ணன் எது செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. இங்க நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? பாம்பேல தேவையில்லாத ரவுடி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இருக்கிற தொழிலையும் விட்டு சாப்பாடு கூட வழி இல்லாம கெட்டு நின்றுதான் நம்ம இங்க வந்தோம். வந்த இடத்துலயாவது கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கலாம்ல. இப்ப என்ன ஒழுக்கம் கெட்டு போய் இங்க நான் நடந்துகிட்டேன் இல்லைங்க. கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இந்த வீட்லயே உங்க சின்ன தங்கச்சியும் உங்க வீட்டுக்காரரும் தான் ரொம்ப பொறுப்பானவங்க. அவங்க கிட்டயே கலையில் நீங்க ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க. கல்லால இருந்து பணத்தை வேற எடுத்து கண்டபடி செலவு பண்ணிருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் அத மாமா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஓஹோ, என்ன பத்தி எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்களா? நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க. என்ன தேவையில்லாம அவங்க கிட்ட தகராறு பண்ணாதீங்க. எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. எங்கேயும் பிரச்சனை பண்ணீங்கன்னா குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு நாம வேற எங்கங்க போறது? எனக்கே அட்வைஸ் பண்றியா நீ? எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஏய், இது என் வீடு. இங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். பாயர் பொத்திக்கிட்டு சீக்கிரம் வாங்கப்பா. வந்துட்டான் வந்துட்டான். சீட்டப்படி சீட்டப்படி. ஆமா ஆமா, வேலை இருக்கு. இது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மச்சானே சேரும். பாரிஸ் கார்னர் போயாவது வாங்கிடுவா. அண்ணா இருங்கண்ண. யோ நீ போயா? கிளம்பு. இருங்க இருங்கண்ண. போயா? ஏன் சங்கல, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இலை எடுக்கிற ஆளை வெளியே அனுப்புறீங்களே, அந்த வேலை யார் செய்யறது? ஏன் நீ செய்யறது? யார்? நானா? பிறகு நாங்களா? இதுக்கு நீ அந்த வேலையை தானே செஞ்ச? இந்த பாரு, இலை எடுக்கிறது இல்ல பிளேட்டு கழுவுற வேலை கூட நான் செய்ய தயார். ஆனா நீங்க சொல்லி நான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. மிஸ்டர், இனிமேல் நாங்க சொல்றதை தான் நீ செய்யணும். ஏன்னா இந்த ஹோட்டல பொறுத்தப்பட்டோம் இன்னையில இருந்து ஆளினால் நாங்க சொல்ற வேலையை நீ கேட்கலன்னா இந்த ஹோட்டல உனக்கு வேலை கிடையாது. கிளம்பு கிளம்பு. என்ன முறைக்கிற? அடிக்க பாரியா? அடிச்சு பாரியா? அடிச்சு பாரு. நீ ஆம்பளையா இருந்தா தொட்டு பாரு, தொட்டு பாரியா. யோ, டச் பண்ணி பாரியா. நீ டச் பண்ணி மச்சான். இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருந்து அவங்க என்ன வேலையை செய்ய சொல்றாங்களோ அந்த வேலையை செய்ய வேண்டியதான் உன்னுடைய வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி தம்பி, இந்த ஹோட்டலுக்காக அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு தம்பி. யோ, பாய முடியா? இவர் எதுக்காக கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டு வேலை செய்துட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்ல யாரா இருந்தாலும் வெளியே போங்க. மச்சான், அந்த கிராமத்தான ஒரு மாசத்துல வெளியேற்றுறேன்னு
வந்த ஒரே வாரத்துல வெளியே தள்ளியே யூ ஆர் கிரேட் பாண்டி நம்ம கந்தசாமி கொஞ்சம் வரல மாதிரி இல்ல அவரே தான் உங்க அப்பன் அந்த கிராமத்துல போட்டு கொடுத்துருப்பான் கொஞ்சம் உஷாரா பேசு நம்ம சின்ன மாப்பிளைய இந்த நாய்களுக்கு கீழே வேலை பார்க்க சொன்னியாமே உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா என்ன எல்லாம் இந்த புறம்போக்குங்களா போங்கடா அப்பா நிறுத்துக்குப்பா அவன் சொன்னாங்கிறதுக்காக சும்மா இங்க வந்து மேட்டரை வெள்ளம் வச்சுக்க வேண்டாம் இவங்களுக்கு வேலை செய்ய சொல்றதுக்காக ஒண்ணும் அப்படி பண்ணல நான் அந்த கடைக்கு போறதே அவனுக்கு பிடிக்கல கடைக்கு வர்றது மட்டும் இல்ல மச்சான் உயிரோடு இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல அவன் அடிக்காதீங்க மாமா என்ன அடிங்க நான் சொல்றதை கேட்டு அடிங்க நம்ம சொந்தத்துக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் நாமெல்லாம் மாமா மச்சான் மாப்பிள்ளைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கோம்ல அது அவனுக்கு பிடிக்காம நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறான் மாமா குடும்பத்தை பிரிக்க நீங்க வேண்டாம் பாவீங்களா பாண்டி இங்க வா இங்க பாரு நான் சொல்றது கேளு ஏற்கனவே நம்ம சின்ன மாப்பிள்ளைய பத்தி உனக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அவர் ரொம்ப நல்லவருப்பா நம்ம குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் மரியாதையோட இருக்கேன்னா அதுக்கு அவர் தான்ப்பா காரணம் அதனால அவர் மனசை புண்படுத்தாத அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்ப்பா அதுதான்ப்பா எதிர்காலத்துக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லதா அவன் பேச்ச கேட்டு நான் நடக்கிறதுக்கு இது ஒண்ணு அவங்க அப்பா விட்டு சொத்து இல்ல எங்க அப்பா விட்டு சொத்து என் பேச்ச கேட்டுதான் அவன் நடக்கணும் இப்ப சொல்லுங்க போங்க நீ சொல்றது சட்டாப்பா இருந்தாலும் மாப்பிள்ள நல்ல மனுஷன் என்ன என்னப்பா சொன்னா கேக்குறதே உங்களுக்கு பிடிச்சது சின்ன மாப்பிள்ள தானே அவரை தான் தலைமை தூக்கி வச்சாருங்க ஆடுங்க நான் எக்கேடு கிட்ட போனா உங்களுக்கு என்னப்பா வழி விடுங்க நான் கிளம்புறேன் விடுங்க நான் உள்ளே கொஞ்சம் பொறுமை நடந்துக்கங்க எங்க எங்க பசங்க ஏய் கிளம்பு ராணி கிளம்பு தாத்தா வந்து வர மாட்டான் ஏய் என்னடா நான் சொல்ல கேளு வாங்கடா ஏய் அனாதைக்கு போற நான் அந்த பசங்களா ஏய் தாத்தா தாத்தா ஏய் அனாதைன்னு சொல்லாதடா உன் அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லடா இல்லப்பா இல்ல 5 6 வருஷமா நான் அனாதையா இருந்துட்டேன் கடைசி வரைக்கும் அனாதை இருக்க முடியாதாப்பா அதுக்கப்புறம் அத நம்பிக்கிட்டு என் வீட்டுக்காரர் இவங்க கீழ வேலை செய்ய சொல்றீங்களா மா நான் என்ன சொல்ல வரேன் ஒண்ணு சொல்ல தேவையில்ல நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லவே தெரியும் என்னமோ பெருசா இன்னைக்கு வந்து புள்ளைக்காக பக்காலத்து வாங்குறீங்களே இத்தனை வருஷமா அந்த புள்ள எங்க போயிருந்தா உங்களுக்கு ஆபத்து வரும்போது என் புருஷன் வேணும் உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு என் புருஷன் வேணும் இப்ப புள்ள வந்த உடனே இவர் வேண்டதவர் ஆயிட்டாரா மீனா நானே அத பத்தி பெருசா எடுத்துல நீ ஏன் திருப்பி பேசிட்டு இருக்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு தேவையா இருக்கும்போது வீட்டோட மாப்பிளைய வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க வீட்டை பாத்துக்கங்க கடைய பாத்துக்கங்க கெஞ்சுவாங்க புள்ள வந்த உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க நன்றி கேட்டவங்க இது பாருங்க பொண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என் புருஷன் மட்டும் ராப்பகலா கஷ்டப்படலன்னா இவங்க பண்ற அட்டகாசத்துக்கு கடையை வித்துட்டு எல்லாரும் நடு தெருக்கு வந்திருப்பீங்க கடையை விட்டு போறதா நானே முடிவு பண்ணிட்டேன் நீ எதுக்கு தேவையில்லாதான் பேசிட்டு இருக்க நீங்க விட்டுட்டு போறாதான் அந்த கடையை விட்டுட்டு நான் வர்றதா இல்ல ஏன்னா அந்த கடைக்காக நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்ப என்ன நினைச்சிட்டு உன் மனசுல இப்படி எல்லாம் தாரா பண்ணி மறுபடியும் என் புள்ள ஊற விட்டு அனுப்பலாம் முடிவு பண்ணிட்டியா யாரு நானா உங்க புள்ள தான் இருக்கதெல்லாம் சுருட்டிட்டு எல்லாரும் வெளியில தரத்துனோ ஐடியா பண்ணி என்ன பேசுற டேய் தொலைச்சிடு ஓடா நான் பேசிட்டு இருக்கல இது பாரு டேய் நீ நினைக்கிற மாதிரி என் புள்ள ஒண்ணு வெறுமையா இல்ல ரொம்பல நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கான் ஆமா என்னமா பாம்பைக்கு போய் உங்க புள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாத்து வந்த மாதிரி பேசுறீங்க ஆமா நீ வந்து பாட்ட நீ பொம்மல எவ்வளவு சேர்த்துக்கனே தொலைச்சிடு ஏய் என்ன பேச்சு பேசுற பாவா என்ன பேசுற ஓட அண்ணங்கற பாவா பேசிட்டு இருக்க நீ வேற பேசிட்டு போடா இது பாரு என் புள்ள இன்னொரு தடவை அவமானப்படுத்த நினைச்சா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பிச்சு போட பிச்சு நீ என் பொண்ணா இருக்கலாம் அந்த குடும்பத்துக்காக 1000 கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனா என் புள்ளை ஆக முடியாது 1000 பொண்ணு இருந்தாலும் ஒரு புள்ளைக்கு சமமாக முடியாது அதை புரிஞ்சுக்க என்னது 1000 பொண்ணு இருந்தாலும் ஒரு புள்ளைக்கு சமமாகாதா ஆமா பாத்தீங்களா நேத்து வரைக்கும் நீ என் பொண்ணு இல்ல என் புள்ள மாதிரி சொன்னவரே இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க இப்பதான் இவரோட சுயரூபம் என்னன்னு தெரியுது இப்படி நன்றி கிட்டவங்க இருப்பீங்க தெரிஞ்சிருந்தா எனக்கு கல்யாணம் அன்னைக்கு என் புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துல போய் நிம்மதியா சந்தோஷமா மரியாதையா வாழ்ந்திருப்பேன் என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க இவங்க யாரும் புரிஞ்சிருச்சுல பாக்க போறேன் என்ன
என்ன சொல்லிட்டேன்? இப்படி அவசரப்பட்டு பொடி எடுத்து கிளம்புற போல. நீங்களால சொல்லுங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் நான் ஜம் ஹாய் ஜம் ஜமுகுட்டி. புருஷன் ஒருத்தன் தன்னந்தனியா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுக்கலாம், இல்ல சுக்கா வறுவல் ஆம்லெட் சைட்ல வறுத்து இந்தாங்கன்னு கொடுக்கலாம். எதுவுமே பண்ணலையே. சரி அதெல்லாம் விடு. ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தனே இந்த மல்லிகைப்பூ, இத ஒரு தலையில வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிற புருஷன் முன்னாடி ஒரு நாலு ரவுண்டு வந்தேன்னா குப்புன்னு கூட ரெண்டு ரவுண்டு எனக்கு ஏறி இருக்கும்ல. ஆமா, நானே என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களே எனக்கு கவலையில இருக்கேன். உங்களுக்கு என்ன மல்லிகை பூச்சி ரவுண்டு கேக்குறா? ரவுண்டு ஜம்ஸ். ஆடு சாகுதேன்னு பார்த்தா நாம மட்டன் சாப்பிட முடியாது, கோழி சாகுதேன்னு பார்த்தா நாம சிக்கன் சாப்பிட முடியாது. நாலு பேர் செத்தாத்தான் நாம நல்லா இருக்க முடியும். எவன பத்தி கவலைப்படக்கூடாது. தட் இஸ் கங்கா பாலி. என்ன பெரிய வெண்டைக்காய் டாலின்? உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் ஓட்டல விட்டு வெளியே போனாங்களே, அது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. நம்ம ஓட்டல ஒரு மாசத்துல எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க ஒண்ணே பாம்பேக்கு போயிட்டான்னா அது எங்களுக்கு கிடைக்க போற ரெண்டாவது வெற்றி. ஒருவேளை அவன் போக மாட்டேன்னு அடம்புடிச்சான்னா ஒப்பனுக்கும் ஒன்னனுக்கும் சண்டையை முட்டி விடுவோம். அவன் ஏற்கனவே ஒப்பனை குத்திட்டு ஓடினவன், இப்ப சும்மா இருப்பானா? ஒப்பே மண்டைய உடப்பான், ஒன்னு ஜெயிலுக்கு போவான், ஒப்பே சுடுகாட்டுக்கு போவான். ஏதோ போனா போகுதுன்னு ஒப்பனுக்கு சின்னதா ஒரு கொல்லிய போட்டு மொத்த சொத்தையும் நாங்க அமைக்குவோம். ஆக என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டா மொத்த சொத்து உங்களுக்கு வந்துடும், அப்படித்தானே? அதுதாண்டி உன் புருஷனோட சாணக்கியத்தனம். இதுக்காகவே நீ என் காலில் விழுந்து காலமெல்லாம் கும்பிடணும். இப்ப நீ என்ன பண்ற? லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிடுகிடுனு போய் கதவை சாத்திட்டு நேரா இங்க வந்தேன்னா இந்த சந்தோஷமான நாள முதலிரவா நினைச்சு கொண்டாடலாம். ஐயா, என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு உனக்கு முதலிரவு கேக்குதா? இதுதான் அவனே உனக்கு கதை. இந்த பாரு ராணி, மத்தவங்களுக்கா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத பிளீஸ். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேவை. என்ன சகலை எப்படி ரகலை பண்றாளுக? ஏற்கனவே பேசி வச்சு பண்றாளுகளோ? எப்போ எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம மூக்க உடைக்கிறாளுகளோ அப்பவே அவளுக்கு எச்சரிக்கை இருக்கணும் சகலை. ஒரு வாரம் பாப்போம், அதுக்கப்புறமும் சரிப்பட்டு வரலன்னா இவ தங்கச்சியில பெட்டியை கொடுத்து வெளியே அனுப்புன மாதிரி இவளுகளை அனுப்பிட வேண்டியதான். அப்ப உடனே ரெண்டு பெட்டியை ஏற்பாடு பண்ணு. என்ன விஷயம்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணுல என்னாச்சு, சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். வட்டிக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 50,000 ரூபாயில என்னப்பா தொழில் ஆரம்பிக்க முடியும் சொல்லுங்க. தள்ளு வண்டியில சின்னதா ஒரு டிஃபன் கடை போடலாம் இருக்கோம். என்னப்பா நீ ஏப்போ மாமனார் ஓட்டல் எவ்வளவு பெரிய ஓட்டல், அதை வச்சு நிர்வாகம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிஃபன் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லாவா இருக்கு? ஒரு பெரிய ஓட்டலாவே ஆரம்பிக்க வேண்டியதானே, அதுக்கு ஏப்ப அப்படி தயங்குற? ஆரம்பிச்சலாங்க, அதுக்கேத்த பண வசதி எல்லாம் வேணும்ல. பணத்தை பத்தி நீ ஏப்ப கவலைப்படுற? 5 லட்சம் 10 லட்சமா நான் தர்றேன், நீ ஓட்டல ஆரம்பி, முதல்ல அதுக்கு இடத்த பாரு. தம்பி தம்பி, நானே மறந்துட்டேன், இடத்துக்கா நீ எங்கேயும் அலையவானா, நம்ம கிட்டே இருக்கு. என்ன பாக்குற? உன் மாமனார் ஓட்டல் இருக்குல்ல, அதுக்கு எய்த்தா இருக்கிற இடம் நம்ம இடம் தானே? எது தப்பலையா? ஆமா, உங்க அக்கா வீட்டுக்காரங்க பைனான்ஸ் கம்பெனி வச்சிருந்தாங்கல்ல, அது நம்ம இடம் தானே? என்னங்க அந்த இடம் சென்ட்ரான இடம்தாங்க, அங்கே வைக்கலாங்க. வேண்டாம், அவனுக்கு தெரியாது, பேசாம இரு. அண்ணாச்சி, நீங்க பண உதவி மட்டும் செய்யுங்க, இடம் நாங்க வேற எங்கேயா பாத்துக்கிறோம். என்னங்க அந்த இடத்த ஏன் வேண்டாங்கிறீங்க? அம்மா, ஏற்கனவே உங்க அப்பா ஹோட்டல் அங்க இருக்கு, எடுத்து அப்படியே நம்மளும் ஹோட்டல் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா? அவங்களுக்கு பிசினஸ் பாதிக்காதா? நம்மள கேவலப்படுத்தி வெளியில துரத்துறவங்களுக்காக நீங்க ஏன் பரிதாபப்படுறீங்க? அவங்க எதிரிலேயே கடையை வைக்கிறோம், நாம யாருன்னு காட்டுறோம். அப்பாவுக்கு புட்டியா கடை ஆரம்பிச்சா நல்லா இருக்காதுமா? இத பாருங்க, அப்பா புள்ளையா இருந்தாலும் வாய் வயிறும் வேற வேறதான், நாம சம்பாதிச்சாதான் நாம பொழைக்க முடியும். இது பாருங்கய்யா, நீங்க சொல்ற இடத்துல நாங்க கடையை வைக்கிறோம். மீனா, அவசரப்படாத, பிரச்சனை ஆயிட போகுது. சும்மா இருங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஐயா, நீங்க இப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, மீதிய தேவையா இருக்கும் போது வாங்கிக்கிறோம், மாசம் மாசம் கரெக்டா வட்டியை கொடுத்துறோம். வட்டி என்னமா வட்டி? தம்பி கரெக்டா கொடுத்துறோம், அது நாணயத்துல நம்பிக்கை இருக்கு. இந்த அப்படி நீ நல்லா வருவப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. மீனா, இப்படியே கையோட கையா அப்பா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தலாம். என்ன, அப்பா கிட்ட சொல்லிட்டு வரீங்களா? அவர் அவ்வளவு திட்டம் கூட உங்களுக்கு புத்தி வரல?
எங்க அப்பா உங்களை திட்டினது தப்புன்னு உணர வரைக்கும் அந்த வீட்டு வாசலையும் நம்ம மிதிக்க கூடாது. அவங்க எதிரிலே வாழ்ந்து காட்டினதை நம்ம யாருன்னா உங்களுக்கு தெரியும். அப்பா ஒரு நிமிஷம் பா, எங்க திருப்பிட்டீங்க? கடை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியாக்கண்ணே, கொஞ்சம் இரு, வந்துடுறேன். உன் தங்கச்சி மாப்பிள்ளையும் நம்ம கடைக்கு மூணாவது தான் குடியிருக்காங்களா? அவங்க தான் வீம்புல நம்மள வந்து பார்க்காம இருக்காங்கன்னா நாமளும் அப்படி இருக்க முடியுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க, ஒட்டுமொத்தமா நம்மள அழிக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போகணுமாப்பா? இத பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளைங்கிற பாசம் உங்களுக்கு மட்டும் இருந்தா போதாது, அவங்களுக்கும் இருக்கணும். என்னப்பா சொல்ற? நம்ம கடைக்கு எதிர அவங்க இன்னொரு கடை ஆரம்பிக்க போறோம்ப்பா. நம்ம கடைக்கு எதிர்த்தாப்ல இன்னொரு கடை ஆரம்பிக்கலாம். ஒரே இடத்துல ரெண்டு கடை இருந்தா வியாபாரம் பாதிக்குமாப்பா. வியாபாரம் நடக்க கூடாதுன்னு அந்த மாதிரி பண்றான்பா. அது மட்டும் இல்லமாமா, ஒரே மாசத்துல நம்ம கடையை இழுத்து மூடிட்டு நம்ம மச்சான மறுபடியும் பாம்பேக்கே அனுப்புறேன்னு சபதம் போட்டிருக்கான். அட பாவி, அவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். இப்படி விசுவாசம் இல்லாத நடந்துக்கான்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலையே. சரி, ஒரு பேச்சுக்காவது மாமா, உங்க கடைக்கு முன்னாடி நான் ஒரு கடை ஆரம்பிக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எப்படிப்பா சொல்லுவான்? நம்ம கடையில இருந்து லட்ச லட்சமா திருடி அவன் கடையை ஆரம்பிக்க போறான். முன்னாடியே சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதான் அவன் சொல்லல. நிறுத்தியா, எதுக்காக இப்படி அடுத்தவங்க மேல இல்லாத போல பழியில போடுறீங்க? ஆமா, அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசினா உங்க நான் கழுகிடும். சும்மா இல்லை, நன்றி இல்லாதவன், விசுவாசம் இல்லாதவன். என்னடா பேசுற, என்ன பேசுற? இங்க இருந்தோ வந்தவன், அவங்கிட்ட போய் நன்றி விசுவாசம் எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அவன் என்ன நம்மள மாதிரி சொந்தமா பந்தமா? கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் வீட்டு அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாயா அப்பா நம்ம கடை எதிர்க்க கடை வச்சுட்டான்ல நம்ம கடையை மாடனா மாத்தலன்னா கஸ்டமர்ஸ் எப்படி பாருவாங்க எனக்கு மனசு சரியில்லை, அப்படியே ஒரு பத்து நாளைக்கு கோயில் கோலான்னு போயிட்டு வரலாம் இருக்கேன். போயிட்டு வாங்க, தாராளமா போயிட்டு வாங்க. காசி ராமேஸ்வரம் ஒரு ட்ரிப் அடிச்சு வாங்க மாமா. ஆமா மாமா, காசியில செத்தா மோட்சம் சொல்லுவாங்க மாமா. மாமா வணக்கம். மாமா, இந்த துரோகி இங்க எதுக்கு வந்தா? இவன் ஏன் இங்க வந்தா? வாங்க 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 வாங்க. என்ன வெளியில இருக்கீங்க? உள்ள வா. ஆமா, தங்கச்சி வரலையா? ஆகி உள்ளபடி. அவன் கிட்ட எவனாவது பேசுறத பார்த்தேன், தொலைந்துருவாங்கள. போங்கடி உள்ள. இல்ல, வீட்டுக்கு வந்தவரே ஒரு டா. யோ, எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? இல்ல மாமாவுக்கு பத்திரிக்கை வைக்கலாம் வந்தேன், கொடுத்துட்டு போறேன். அவர் இந்த பத்திரிக்கை எல்லாம் வாங்க மாட்டார். கிளம்பு கிளம்பு. இருப்பா ஏப்பா, இப்ப எதுக்கு வந்த? மாமா, ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் திறக்கிறான், அதை நீங்க வந்து உங்க கையால திறந்து வைக்கணும்னு நானும் மீனா ஆசைப்படுறோம். என் பையன் வளரக்கூடாதுன்னு எங்களுக்கு போட்டியா? என் கடைக்கு எடுத்தா அப்படியே நீ ஒரு கடை திறப்ப, அந்த கடையை திறந்து வைக்க நான் வரணுமா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல அந்த ஹோட்டல் உன்ன மாதிரி நண்டு கெட்டவன் நம்பிக்கை துறையை நான் பார்த்ததே இல்ல. என் முகத்திலே முடிக்காத, போயிடு. மாமா, நான் என்ன சொல்றேன்? நான் பேச தயாரா இல்ல. என் முகத்திலே முடிக்காத, போயிடு. மரியாதை. மாமா, அவர் தான் தெளிவா சொல்லிட்டு போறாருல்ல. பிற என்ன மாமா நோமான் கூப்பிட்டு இருக்க? நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு. நம்ம தங்கச்சிய பாத்துட்டு வர்றது மட்டும் அவங்க பாத்துட்டாங்க, கடிச்சு குதறிடுவாங்கடி. இத பார், நாய்க்கு வாக்கப்பட்டா பவ்வுன்னு கடிக்கத்தான் செய்யும், கழுதிக்கு வாக்கப்பட்டா லொட்டுன உதைக்கத்தான் செய்யும், குரங்குக்கு வாக்கப்பட்டா எச்சி பொறாண்டத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறி தனடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவோம் வா. சரி பாத்துருவோம் வா. ஏண்டி கட்டின புருஷன் எதிர இல்லைன்னா நாயின்னு சொல்லுவியா?
எங்களை பார்த்தா உங்களுக்கு கழுத மாதிரி தெரியுதா குரங்கு மாதிரி தெரியுதா ஏண்டி எனக்கு தெரியாம உன் தங்கச்ச போய் பார்க்க போறேன் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதே இடத்துல வெட்டி புதைச்சிருவோம் அப்புறம் ஊருக்கு போன உங்க ஒப்பன் திரும்பி வந்தானே உங்களை பார்க்க முடியாது உங்க சமாதியை தான் பார்க்கணும் ஓகே இட்ஸ் ஆல் ரைட் கெட் அப் கெட் அப் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்காக நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த 2 பீஸ் போட்டுக்கிட்டு என்னது 2 பீஸா கேட் டார்லிங் சிக்கன் இத மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் நாங்க ஆரம்பிக்க போறோம் சீட் ஆர்டர் கிளப்புக்கு வர்றீங்க சீட் கிளப் பார் அது மட்டும் இல்ல பாரோட சேர்ந்து பிராந்தி ஷாப்பும் ஓபன் பண்ண போறோம் பிராந்தி ஷாப்பா இதுக்கே இப்படி வாய பழந்தா எப்படி அந்த இடத்துல கூடிய சீக்கிரமே லியாட்டோ குளியாக்கி கேபரே டான்ஸ் ஆரம்பிக்க போறோம் அநேகமா நீங்க ரெண்டு பேரும் அதல ஆட வேண்டி இருக்கும் இப்பவே டான்ஸ் கத்துக்கங்க என்னவே நாங்க டான்ஸ் கத்துக்கறதா அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல வெரி சிம்பிள் கம் ஆன் டார்லிங் ஆமா கஸ்டமர் குடிக்கிறவங்க குடிக்கலாம் சூதாடுறவங்க சூதாடலாம் என்ன இது உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட நீங்க எந்த அளவுக்கு கட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நல்லா இருப்போம் எப்படி மச்சான் கம் ஆன் ஏ மச்சான் உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு அவர் திடீர்னு வந்து நம்ம கடையில பாட்டில் பாட்டிலா அடிக்க வச்சிருக்கமே இதெல்லாம் பார்த்து ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாரு என்ன சேகல மண்டைய மாதிரி பேசிட்டு இருக்க அவர் இங்க வந்தாதானே பிரச்சனை பண்ணுவாரு அவர் ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு அப்படியே கூட்டி போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருவோம் சொன்னீங்க உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாருல இறங்கின உடனே அவரை குண்டு கட்டா கட்டி நேர முதியோர் இல்லத்துல சேர்த்துறலாங்கிறான் எங்க அப்பாவ முதியோர் இல்லத்துல சேர்க்கணுங்கிறதுக்கு நீங்க யாரா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல உட்காருங்க கேரியா ஜஸ்ட் ஃபேமிலி மேட்டர் என்ன மச்சான் எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிட்டேன் மச்சான் நாங்க எதுக்காக சொன்னோம் நாளைக்கு உங்க அப்பா வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு சொன்னோம் எங்க அப்பா வருவான் பிரச்சனை பண்ணுவான் அப்படி அவன் பிரச்சனை பண்ணானா நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம் அதுவும் முடியலனா அவன வெட்டிங்க நான் பொறுச்சிடறேன் அது வேற எங்க அப்பா பத்தி பேசிறதுக்கு நீங்க யாரா உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு ப்ளட் இடியட்ஸ் ஹேய் இங்க வா சார் ஸ்டோர் ரூம்ல பேர் ரெண்டு காக்கெட்ஸ் கொண்டு வா சரி சார் எதுக்கு மச்சான் எல்லா வர்க்கர்ஸ்க்கு தான் யூனிஃபார்ம் கொடுத்தாச்சே இது வர்க்கர்ஸ்க்கு இல்ல உங்களுக்கு இனிமே இந்த டிரஸ் நீங்க போட கூடாது கோட் சூட் போட்டதால தான் உங்களுக்கு வாய் கழுப்பு ஜாஸ்தி ஆச்சு எங்க அப்பனை பத்தி சரகரோ பேச ஆரம்பிச்சிட்டீங்க அதனால தான் இந்த டிரஸ் போடுங்க இல்ல வெட்டி கொன்னுடுவோம் உங்களை மீனா மீனா ஏண்டி நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா கோச்சிட்டேன் நீங்க ஒண்ணு தப்பா சொல்லல எங்களை அவமானப்படுத்திட்டு திரும்பவும் பார்க்க வந்திருக்கீங்களே அதான் ரொம்ப தப்பு ஐயோ உன்னை ஆசையா பார்க்க வந்த எங்களை ஏண்டி இப்படி தப்பா என்ன ஆசையா பார்க்க வந்தீங்க நீங்க எல்லாரும் என் புருஷனை எவ்வளவு அவமானப்படுத்தினீங்க அதெல்லாம் பெருசப்படுத்தாம அவர் அவ்வளவு தூரம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி போய் பார்க்க வந்தீங்க ஏண்டி நாம அவரே கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளனோ ஏண்டி எங்க மேல இப்படி அநியாயமா பழிய போடுறா வாய் மூடு இல்ல உங்க ரெண்டு பேர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பாருமா இவங்க வீட்டுக்காரங்க அண்ணனும் பண்ணது இவங்க என்னமா பண்ணுவாங்க நீங்க சும்மா இருங்க இவங்க புருஷங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளும்போது இவங்களும் எங்க அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்திருக்காங்க உண்மையிலே அவர் நல்லவரா இருந்தா நானும் என் வீட்டுக்காரும் கஷ்டப்பட்டு நடத்தின அந்த ஹோட்டல மூடிட்டு சீட் ஆடுற கிளப்பும் பிராந்தி கடையும் வைக்கிறது காசு கொடுப்பாரா இல்லடி அப்பா அண்ணாக்கு பணம் கொடுத்து உண்மைதான் ஆனா அங்க பிராந்தி கடையும் கிளப்பும் வச்சது அப்பாக்கு தெரியாதடி வீட்டுல இருக்கிறவருக்கு பக்கத்துல வச்ச கடை தெரியாதா ஆமா மீனா அப்பா 15 நாள் ஊர்லயே இல்ல அவர் கோயிலுக்கு போயிருக்காரு ஓ மாமா ஊர்ல இல்லையா இல்ல மீனா நான் அப்பவே சொல்லல உங்க அப்பா மட்டும் ஊர்ல இருந்தானா பிராந்தி கடை கிளப் ஆரம்பிக்க விட்டுக்க மாட்டான்னு சொன்னல ஆமா ராஸ்கல்ஸ் அவர் ஊர்ல எல்லாம் நேரமா பார்த்து கண்ட கடை ஆரம்பிச்சு அவர் பேரை கெடுக்க பாக்குறாங்க அயோக்கிய பசங்க எங்களுக்கே காகி சட்டை கொடுத்தா உனக்கு என்ன வேலை கொடுக்கறது என்ன முறைக்கிற அந்த கிராமத்தா கடை திறந்து வச்சிருக்கல போ போட அங்க போட போட போங்கடா எவனாவது இங்க வந்தா எலும்பு ஊறி விடுற சகல அங்க வர்றது நம்ம புள்ளாடிக்கு மாதிரி இல்ல பாவம் மீனா ஐயோ நம்ம வீட்டுக்கார நீரே மூஞ்சி புடி மூஞ்சி புடி நாம அவ்வளவு சொல்லி அங்க போய்ட்டு வராளுங்க மடக்கு மடக்கு கண்டிக்காம ஓடி ஏய் நில்லுங்க நில்லு எங்க எஸ்கேப் ஆகற எங்க போய்ட்டு வர அத சொல்லு சொல்லு ஐயோ வேற என்ன இல்லங்க நீங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரே வந்துட்டு இருக்கோம் இல்லடி ஏய் கோயிலுக்கு போய்ட்டு வர ஆமா எங்க பிரசாதத்தை கண்டாங்க ஏண்டி மறைக்கிற குடு என்ன சகல இது லட்டு மைசூர் பாக்கு ஏண்டி நம்ம ஊர் கோயில்ல எப்பவுமே விபூதி குங்குமம் கொடுப்பாங்க ரொம்ப போனா மார்கழி மாசம் கொஞ்சம் சுண்டல் கொடுப்பான் எந்த கோயில்ல மைசூர் பாக்கும் லட்டும் குடுக்கறான் அது வந்து திருப்பதியில குடுக்கறாங்களே
வச்சுக்காத. ஏதோ எங்க தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் போய் பாத்துட்டு வந்தோம். அதுல என்ன தப்பு? ஏண்டி நேத்து அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்க தங்கச்சியை போய் பாத்துட்டு வரீங்களே, உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? நாங்க என்ன கேன பசங்களா? சும்மா நிறுத்தியா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக அக்கா தங்கச்சிக்கு நாங்க பேசக்கூடாது ஏதாவது இருக்கா? பேசிக்க கூடாது. எங்களுக்கு எதிரி மொக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, அந்த ஆண்டவன் அந்த கொண்டு பேச கூடாது. எப்போ அந்த பார்டர் டச் பண்ணீங்களோ இனிமே இந்த பக்கமே நீங்க வரக்கூடாது. ஏன் சும்மா உங்களை வரட்டே இருக்கீங்க? இல்ல அவங்களுக்கு மறுபடியும் வீட்டை விட்டு போறதுக்கு டைம் வந்தாச்சு, அததான் இப்படி துள்றாங்க. என்ன சொன்ன? நாங்க இந்த வீட்டை விட்டு போறதா? அதெல்லாம் மாமு மச்சான் வரதுக்கு முன்னாடி எங்களை பகைச்சுக்கிட்டீங்க. உங்க தங்கச்சி மாதிரி நீங்களும் நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். நடு ரோட்ல நிக்கிறது நாங்களா? நானும் எங்க வீட்டுக்காரரும் ஹோட்டல் வச்சு கௌரவமா பொழைச்சிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி காக்கி சட்டை போட்டுட்டு எங்க அண்ணனுக்கு எடுபடி வேலை செய்யல. என்னது எடுபடியா? எங்களையா எடுபடின்னு சொன்னா இப்ப பா தவுபடியா பா. இப்ப போக வர போதுடா. மறுபடியும் யாரை பார்த்து திருடங்கற? அந்த புத்தியெல்லாம் உனக்குதா? அப்பாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி நல்ல நடந்துட்டு இருந்த ஹோட்டல மூடிட்டு பிராந்தி கடையும் கிளப்பு வச்சிருக்கியே, நீ தான் திருட, நீ தான் ஃப்ராட். உனக்கு கூட பிறந்தவனே வேலைக்காரன் வச்சு அடிக்கிறீங்களா? வீட்டுக்கு வாங்கடி, வெட்டி பொழந்துடுறவங்கள. நாங்க மூணு பேர் தான் பண்ணோம். எதுக்கு பண்ணோம்? நாம நடத்தின கிளப்ல ஒரு ரவுடி கலட்டா பண்ணா பச்சை நடிச்சா புட்டுன்னு போயிட்டான். பாண்டியா, நாங்க நினைச்சோம்னா உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். அப்புறம் உன் குழந்தை குட்டி எல்லாம் அனாதையா ரோட்ல தான் நிக்கும். ஏதோ கெட்ட நேரம்டா, உங்களோட சேர்ந்துனா ரவுடித்தனம் பண்ண, ஆனா சம்பாரிச்ச காசு எல்லாம் விட்டனடா. இப்போ இத பாரு, இப்போ நான் திருந்தே என் பொண்ணாட்டு பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. மறுபடியும் வேண்டாம் வந்து டார்ச்சர் பண்றீங்க. பாண்டே, நீ உன் பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருமே, நாங்க வேணாங்களே, எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணு. சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. பாண்டி, ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, நான் ஃபார்ம்ல போய் செட்டில் ஆகிக்கிறோம். 10 லட்சம் ரூபாயா? அவ்வளவு படத்துக்கு எங்கடா போவேன்? எங்க போவான்? நீ எவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சிருக்க, வெளிய பெரிய வீடு வச்சிருக்க, எல்லாத்தையும் வித்து கொடுமே. உன்னோட வரலாறு தெரிஞ்சிட்டு தானே இங்க வந்திருக்கிறோம். பிளாக்மெயில் பண்றீங்களா? பிளாக்மெயில் பண்றீங்களா? பாண்டியா, முத்து பாண்டி, நம்ம 5 வருஷம் தோஸ்தியா இருந்திருக்கோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நாங்க கேக்குறத நீ கொடுத்துட்டா நீ நல்லா இருப்பே. நாங்களும் எங்க பொட்டாட்டி போலீஸ் தெரியாம எங்க போய் செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? இல்லன்னா துப்பாக்கி எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இது பிரச்சனை நல்லா இருக்குமா? பணம் தான் வேணும் உங்களுக்கு? ஒரு வாரம் பொத்துக்கோங்க. எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்து பணத்தை தூக்கி உமிஞ்சல் வீசிறேன். இது பிரின்சிப் கடையாளம். ஆ, நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இறங்குமா? என்ன, ஆட்டோல இருந்து ஒரே பொண்ணுங்களா இறங்குறாங்க? அது ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்களா இருக்குண்டி. என்னங்கடி அப்படி பாக்குறீங்க? பார்ட்டி எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு இங்க வா சொல்றேன். என்ன கொழுப்பு பாரு அதுங்களுக்கு. எதுக்கு அந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? என் மச்சான் எல்லாம் மச்சான், அவனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பம்பாயில இருந்து வந்திருக்காங்க, அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து இறக்கி. இப்படி மாமா வேலை பண்றது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நாங்க ஆம்பளை, என்ன வேலை வேணாலும் பாப்போம், அதை பத்தி நீ கேட்க கூடாது. என்னைக்கு அந்த கிராமத்தான அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்களோ அப்பவே உங்களை கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இப்போ நாங்க நினைச்சா கூட இந்த 5ல ஆளுக்கு ஒண்ணா செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐயோ, என்னடி இது? இரு இரு இரு, இதுக்கு மேல குரல் கொடுத்த
இப்பவே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? போய் போலீஸ்க்கு போன் பண்றேன். இன்னையோட உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உள்ள பிடிச்சு போட போறியா? வரட்டும் வரட்டும் வரட்டும். போலீஸ் வந்தா எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல. உங்களை தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க. ஏ நீங்க தானே பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? கட்டின புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டு ஜிலி ஜிலி புடவையை கட்டிக்கிட்டு வயசு பசங்களோட குமாளம் போறீங்களே, இது தப்பா தெரியுது. அவ அப்பாவிங்கிறதுனாலதான் அவனை அடிச்சேன். இந்த பார், இதே ஏன் பொண்டாட்டியா இருந்தா நேரம் நடக்கிறதே. கை நீட்டி அடிச்சது இல்லாம பாட்டில எடுக்கிறீங்க. பொம்பளையா லட்சணமா நடந்துக்க. இல்லங்க, அந்த ஆணவன் என்ன வார்த்தை? அவங்க 1000 தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க ஆம்பளை, உங்களுக்கு தான் பொறுமை வேணும். சகல கைய கொடு. சூப்பர், நீ எங்கயோ போயிட்ட. அசத்திட்ட சகல. நேத்து வரைக்கும் நீ எங்களோட நம்பர் 1 எதிரி தான். இதே இடத்துல கண்டபடி எங்களை அடிச்சிருக்க, தூக்கி போட்டு மிதிச்சிருக்க. ஆனா அது வேற விஷயம். எப்ப ஒரு ஆம்பளைய பொம்பளை கை நீட்டி அடிச்சது தப்பு அப்படின்னு சவுண்ட் கொடுத்தியோ, அப்பவே நீ ஒரு உயர்ந்த மனிதன்ங்கறத நிரூபிச்சிட்ட. ஆம்பளைக்கெல்லாம் ஆம்பளை ஆயிட்ட. என்னதான் பாட்டில உடைச்சவங்க சுத்துனாலும் பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். பொம்பளை என்ன ஆம்பளை என்ன சகல, நீ பொஞ்சாதி கிட்ட பண்ணாத பாரகள. காது ஒண்ணு கேட்கல, ஐயோ அம்பலன்னு என்ன நினைச்சு பார்க்கல. அவ அடிச்சதுல காது ஒண்ணு கேட்கல. பார்த்தீங்க வரலையா? சர் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஏற்பாடு பண்றேன்.
हाँ मैं कर दूंगा நீங்க கிளம்பி நேரா இங்க வந்துருங்க ஆ டிகே இந்த பாம்பே ரவுடிங்க கிட்ட நான் மாட்டிட்டு பற அவஸ்த இந்த ரெண்டு ராஸ்கல்ஸ் வர எங்க போனானுங்களே தெரியல ஒரு வேலை சொன்ன உங்க செய்றீங்களா மச்சான் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் மச்சான் என்ன ஏற்பாடு பண்ணீங்க இப்போ தான் போன் வந்தது ஒண்ணுமே செய்யலாம் மச்சான் கொஞ்சம் பொறுமையா உட்கார் மச்சான் உட்கார் மச்சான் மச்சான் ஒரு அஞ்சு ஃபிகர் சூப்பர் ஃபிகர் ஏற்பாடு பண்ணி ஆட்டோல ஏத்தி நம்ம ஆபீஸ் மாடி கொண்டு இறக்கிட்டோம் எங்க பொண்டாட்டிங்க அதான் உன் தங்கச்சிங்க வந்து மடக்கிட்டாருங்க மடக்கனதோட விட்டா பரவாயில்லையே போலீஸுக்கு போன் பண்றேன்னு போறாளுங்க யாரு அவளுங்களா ஆமா போலீஸ் வந்தா சும்மா இருப்பாங்களா உன்னை ஜெயில போட்டு பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணி மிதி மிதினு மிதிக்க மாட்டாங்க யோ என்னையா சொல்றீங்க நீங்க நீ நீ ஒண்ணும் பயப்படாத உனக்கு அந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு நாங்க விட்டுருவோமா நேர பாஞ்சோம் பொண்டாட்டிகளை அப்படியே தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிச்சோம் அப்படியே அந்த அஞ்சு பேரை காப்பாத்தி கொண்டு வந்து மொட்டை மாடி ரூம்ல சேஃப்டியா வச்சிருக்கோம் நல்ல அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க உங்களை நான் பாராட்டுறேன் உட்காருங்க சரி சிடம் தள்ளி உட்காரலாம் தள்ளி உட்காருங்களே இன்னைக்கு என்னோட சேர்ந்து நீங்க தான் இருக்கீங்க மச்சான் இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கம் ஆன் பாய்ஸ் லெட்ஸ் ட்ரிங்க் மச்சான் ரொம்ப குஷியா இருக்கான் இப்பதான் ஆள் அமுக்குறதுக்கு கரெக்டான டைம் பத்திரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கியா கரெக்டா ரெடியா வச்சிருக்கேன் இந்த இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும் கண்டிப்பா அதுல கையெழுத்து போடுவோம் போட வைக்கிறோம் மச்சான் என்ன மச்சான் இதுல ஒரு கையெழுத்து போட்டேன்னா எங்க தலையெழுத்தே மாறிடும் மச்சான் இல்ல இங்க ஒரு கையெழுத்து பின்னாடி ஒரு கையெழுத்து இதுல எதுக்கு நான் கையெழுத்து போடணும் என்ன மச்சான் புரியாத மாதிரி பேசுற நீதான் ஊர்ல இருந்து வரும்போது 30 நாள்ல பாம்பேக்கே போயிருவேன்னு சொன்னே நீ பாம்பேக்கு போயிட்டேன்னா இந்த சொத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது நாங்க தானே பாத்துக்கணும் எங்க பேர்ல சொத்து இருந்தா தானே எங்களுக்கும் ஒரு கவர்தியா இருக்கும் அந்த கிராமத்தானே எங்களை பார்த்து பயப்படுவான் நீ எப்ப திரும்பி வந்து கேட்டாலும் சரி அது அப்படியே உன்ட்ட ஒப்படைக்கிறோம் அதனால உனக்கு உன் குரூப்புக்கு எல்லாம் சேர்த்து பிளைட் கட்டி போட்டோம் நீ சின்னதா இதுல ஒரு கையெழுத்த போட்டு நாளைக்கே பாம்பேக்கு கிளம்புற நான் இப்ப பாம்பே கிளம்புற மாதிரி இல்லையே பாம்பேக்கு கிளம்பலையா ஆமா இங்கதான் இருக்க போறேன் இங்கதான் இருக்க போறியா அப்ப பாம்பேல உள்ள சொத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது சொத்தா பாம்பேல தான் சொத்தே இல்லையே என்னப்பா பாம்பேல ஹோட்டல் இருக்குன்னு நீ தானப்பா சொன்ன அப்ப சொன்ன இப்ப இல்ல எப்படிப்பா திடீர்னு இல்லாம போறோம் இப்ப இல்லன்னு சொல்றல இல்ல சரி இல்ல இந்த மூணு பேர் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு வந்தாங்களே அவங்க பார்ட்னர்ஸ் இல்ல ரவுடிங்க கோல பண்ணிட்டீங்க வந்திருக்கானுங்க சரி நீங்க டோட்டலா டுபாக்கூர் பார்த்தீங்க அப்ப மச்சான் நம்மள மாதிரி சொல்லு ஏய் குத்து பண்ணி அந்த சிகரெட் மச்சான் சொத்து பத்தெல்லாம் போயிருச்சேன்னு நீ கவலைப்படாத ஒண்ணா நாங்க கைவிட மாட்டேன் முதல்ல சொத்தை நாங்க ரெண்டு பேரும் தான் பிடிச்சிக்கிறதா இருந்தோம் பாவம் மச்சான் நீ அனாதையா நிப்பேங்கிறதுக்காக மூணா பிடிச்சிக்கிட்டா போச்சு ஓஹோ ஹோட்டலையும் வீட்டையும் நானும் சகலையும் எடுத்துக்கிறோம் அப்புறம் அப்புறம் நீ வேணா மொட்டை மாடி தேங்கியோ ஒருவேளை உனக்கு பொழுது போலேன்னு வச்சுக்கோ நீ கூச்சப்படாம எங்ககிட்டே வந்து வேலை பார்க்கலாம் இதுல தப்ப என்ன சொந்த மச்சானுக்கு இது கூட செய்யலனா எப்படி ஏண்டா எனக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களா வாட் நீங்க சுட்டு பொத்திக்கிடுவா உங்களை மச்சான் சுட்டுறத மச்சான் குடுங்கடா ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் சொத்துல பங்கு கேப்பீங்க ஏ சொத்துல பங்கு கேக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா நீங்க இல்ல இந்த சொத்துல உங்க அப்பா தான் மாத்தி இல்ல எப்பறா கேக்கலாம் சொத்த என்ன மச்சான் முட்டை தரமா பேசுறேன் கேக்குறேன்டா உன்ன உன் வாய் தவறி பேசிட்ட மச்சான் மச்சான் நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டோட மாப்பிள இல்லையா சொத்துல உரிமை கேக்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா வீட்டோட மாப்பிளனா சொத்துல உரிமை கேக்கலாம்னு எந்த மனையண்டா சொன்னா உங்களுக்கு ஒப்பேன் தான் சொன்னா நீ இங்க சும்மா பாரு அத சொன்னா நான் கொடுத்தேமா என்ன ஏமாத்துறானே நினைச்சீங்க சுத்து சுத்து பொத்துக்கிடுண்டா மச்சான் 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 நாங்க சொத்து எதுவுமே கேட்க மாட்டோம் மச்சான் இப்படியே எங்களை விட்டுட்டேனா வெளியில கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்கிறோம் மச்சான் உங்களுக்கு அந்த நாட்டுப்புறத்தான மேலடா உன நம்பர் கிரிமினல் பண்ணீங்க இந்த பாரு இந்த கிரிமினல் கிரிமினல் எல்லாம் எல்லாம் வச்சுக்காத நீ கிரிமினல் நாங்க கிரிமினல் சகல நீ சும்மா இருக்கல யோ நீ ஊர்ல இருந்து வந்த என்ன சொன்ன ஒரு மாசத்துல ஹோட்டல் எங்க பேர்ல ஒப்படைக்கணும்னு சொன்னீங்க நீ சகல நீ இவன் பேச்ச நம்பி இவன் கைய கலமிக்கி விட்டு இவன் இவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து கண்டவனுக்கு எல்லாம் கூடி கொடுக்கல அவன் கிரிமினல் நம்ம கிரிமினல் சகல வேண்டாம்டா அவன் கையில துப்பாக்கி இருக்கு இருக்கட்டுமே அவன் கையில துப்பாக்கி இருந்தா என் கையில பாட்டில் இருக்கு சொன்னா கேட்க மாட்டேன் சகல சாவுங்கிறது ஒரு தடவை தான் அவனா நானா இன்னைக்கு பாத்துறேன் இன்னைக்கு வேண்டாம்டா
உயிரோட தான் சகல வந்துடா முடியல
என்னால செய்ய முடியல, எல்லாமே என் பேட்டு, என் தலைவிதி. ஆனா உன் புள்ள அந்த ஒரே காரணத்துக்காக உன் சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிற உரிமை ரைட்டு எல்லாமே எனக்கு இருக்கு. மாத்த முடியாது. ரைட்டா? ஆமா. ஏய், இது உங்க பாட்டா முப்பாட்டா சம்பாதிச்ச சொத்து இல்ல. நீ ரைட்ஸ் கேக்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து யாருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். என் பொண்ணுகளுக்கு எழுதி வைப்பேன், என் மாப்பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பேன், ரோட்ல போறான பரதாசி அவனுக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். எழுதி வச்சிருவியா? எல்லாத்தையும் எழுதி வச்சிருவியா? நான் பாக்குறேன். நீ ஒரு ஆம்பளை என்ன தைரியமா எழுதுவியா? போய் யாரும் கை வைக்கிற அச்சிட்டியா? யோ, என்ன அச்சிட்டியா? நீ போயாவில ஒண்ணு போயாவில யாப்பா, பெத்த அப்பனே அப்படி கழுத்தை பிடிச்ச வெளியே சொல்றிய? நீ எல்லாம் ஒரு பிள்ளை அப்பனி. ஏய், நான் இருக்க டென்ஷன்ல ஏதாவது பேசுனா இங்க கொண்டு போட்டு விடா. உன்ன எனக்கு தெரியாம எதுக்குடா பிராந்தி கடை கிளப்பு எல்லாம் வச்சேன்? நான் இல்ல நேரில் என் பொண்ணுகளை ஏன்டா வெடி அனுப்பிச்சேன்னு கேட்டாருமா. அதுக்கு போய் அடிச்சுட்டாருமா. எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா அவனுக்கு? எங்க அப்பா அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் சும்மா போய் விடக்கூடாது. வாங்க, எங்க போறீங்க? உங்க அண்ணன் உங்க அப்பா அடிச்ச மாதிரி 100 மடங்கு எங்களை புரட்டி புரட்டி அடிச்சான். துப்பாக்கி கூட தூக்கி காட்டினா என்னடா? ஆமா, ஆனா அடி வாங்கின உடனே நாங்க வெளியே போனோமா? இல்ல, நேர சகல கால வந்து விழுந்தோம். ஏன் வந்தோம்? சகல வேணும், பெண்டாட்டிங்க வேணும், பிள்ளைங்க வேணுங்கிறதுனாலதான். ஆனா அந்தாலும் இங்க வந்தாரா? வரல. ஏன் வரல தெரியுமா? அவருக்கு உங்க மேல பாசம் கிடையாது, மரியாதை கிடையாது. சும்மா இருங்க சகல. இந்த நேரத்துல எது பேசு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஆமா சகல, நம்மள மதிக்காதவங்களை நீங்க மதிக்கவே கூடாது. சரிங்க, அவர் நமக்கு மரியாதையா கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இருந்தாலும் சாதாரணமா இந்த நமக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்து நம்ம இந்த நிலைமைக்கு உருவாவதுக்கு காரணமா இருந்தது அவர் தானே. அவருக்கு ஒரு ஆபத்துல காப்பாத்த வேண்டிய நம்ம கடமை இல்லையா? வாங்க. என்ன ஜி அழுகுற? மாமா ரொம்ப கோபமா வீட்டுக்கு வந்தாரு. இதுவரைக்கும் கொப்ப உனக்கு எது வேணாலும் செய்வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கும் கொப்பனுக்கு தகராறு. கதையா விடுறேன், நான் சொல்றது கேட்டா. எங்க அப்பா கணக்கு தகராறு, சத்தியமா பணம் தர முடியல. என்ன விட்டு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு நான் கேக்குற பணத்தை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்க ஒப்பனை கொண்டு வர சொல்லுவானே.
என்றால் நாதாரி படை பாம்பேல இருந்து இங்க வேலை உறுதுணையும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற உங்களையும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாமா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நீங்க மனசார எந்த தப்பும் பண்ணல, ஏதோ சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு. நடந்தது எதையும் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன் மாமா. இல்ல மாப்பிள்ள, அங்க பண்ண தப்புக்கு நானும் என் பிள்ளையும் தண்டனை அனுபவிச்சுட்டோம். மாமா என்ன மாமா, நீங்க தப்பு பண்ணவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்னா நாங்க எப்போ தூக்கல தொங்கிருக்கணும்? அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கோம். எங்களை தயவு பண்ணி எல்லாரும் மன்னிச்சிருங்க. நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நாம கெட்டவனா இருந்ததுனாலதான் நமக்கு ஒரு சகல கிடைச்சாரு. நாம ரவுடித்தனம் பண்ணதுனாலதான் மாமாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சா. ஊரை விட்டு போன மச்சான் திரும்பி வந்து திரும்பி இருக்காரு. கரெக்ட் சகல. அதுக்காக நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க மட்டும் நல்லவனா இருந்தா இவ்வளவு நல்லது நடந்திருக்குமா? அப்பா, வாழ்க்கையில இப்பதான் முதல் முதலா உண்மையை பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.